அனைவருக்கும் புத்தாக்கத்துடன் கூடிய இனிய வைகறை வணக்கம். மீண்டுமாய் இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். சரிங்களா, நம்ம தேர்வுக்காக, இன்று நடைபெற இருக்கும் தேர்வுக்காக வரிசையாக ஒவ்வொரு பாடங்களையும் இயல்வாரியாக பார்த்துட்டு வரும். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆறாவது இயலாயிருக்க இந்த பல்கலை நிறுவு அப்படின்ற தலைப்பின் கீழ இருக்கத வினா விடை தொகுப்பாக அந்த வகுப்பாக இன்னைக்கு அமைய இருக்கு. இதற்கான அறிவிப்பு வந்து நேற்றே நம்ம கொடுத்திருப்போம், நீங்க அதற்கேற்ற போல திறம்பட படிச்சிருப்பீங்க. சரிங்களா, இப்ப நம்ம இயல்வாரியாக என்னென்ன பகுதிகள் எல்லாம் எப்படி வினாக்கள் அமையும் அப்படின்றத நம்ம ஒரு முறை திருப்பி பார்க்கலாம். சரிங்களா, எல்லாரும் தாராளமா பதில் சொல்லலாம். எளிமையான வினாக்கள் தான், முன்பு நீங்க படிச்சதாகவும் இருக்கும், நேற்று ஒரு முறை படிச்சிருந்தீங்கனாகவும் எளிமையாக இருக்கும். சரிங்களா, முதலாவது கேள்வி. கேள்வி ஒரு புளிய மரம், இந்த கவிதை தொகுப்பை எழுதியவர். கேள்வி ஒரு புளிய மரம், இந்த கவிதை தொகுப்பை எழுதியவர். யார் இந்த கவிதை தொகுப்பு எழுதியிருப்பாங்க? இயற்பெயர் கூட மதுசூதனன் இருக்குமே. ஆத்மநாம் அவங்கதான். சரிங்களா, அப்ப அந்த கேள்வி ஒரு புளிய மரம் அப்படின்றத தொடர்பு படுத்தி எழுதியிருப்பாங்க. ஒரு அணிலையும் ஒரு மரத்தையும் வச்சு எழுதியிருப்பாங்க. சரிங்களா, அது மிக எளிமையானது. திருச்சாளல், திருச்சாளல் எழுதியவர் மாணிக்கவாசகர். நன்று. இசை தமிழர் இருவர்னு சொல்லி நம்ம இப்ப ரெண்டு பேரை பார்க்க போறோம். யார் இந்த இருவர்? இளையராஜா அவர்களும் ஏ ஆர் ரகுமான் அவர்களை பத்தி பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது உரைநடை பகுதியா இருக்க காலத்தை வென்ற கலை. தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பத்தி மிகவும் தெளிவாக கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, அப்படி வரிசை கிரமமா நம்ம ஒவ்வொரு வினாக்களை பார்க்க இருக்கோம். போட்டோ என்பதற்கான தமிழாக்கம் ஒளி நகல் சொல்லலாம், ஒளி படம் சொல்லுவாங்க. சரிங்களா, ஒளிப்படம் அப்படின்றது நம்ம போட்டோ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த புகைப்பட கருவிக்கு தூய தமிழ்ல சொல்லணும்னா நிழற்பட கருவி, நிழற்பட கருவி. அந்த போட்டோகிராஃப் எடுப்பாங்க இல்லையா, அந்த கருவிக்கு பேரு நிழற்பட கருவி. சரிங்களா, அடுத்ததாக யாரோட வெற்றிய நினைவுறுத்தும் வகையில் கேரளாந்தன் கோபுரம் கட்டப்பட்டது? சேரர்கள். சேரர்களை வென்றதன் காரணமாகத்தான் இந்த கேரளாந்தன் கோபுரம் அப்படின்றது அமைச்சிருப்பாங்க. கேரளாந்தன் கோபுரம் அமைத்தவர் யார்? ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன். எந்த ஆண்டு அமைச்சிருப்பாங்க, எந்த ஆண்டு வெற்றி கொண்டிருப்பாங்க சேரர்களை? 1988. 1988 வெற்றி கொண்டதன் காரணமாக இந்த கேரளாந்தன் கோபுரத்தை அவர் அமைச்சிருப்பார். சரிங்களா, நன்றி. இப்போ ரெண்டு கூற்று சொல்றேன், அந்த கூற்றுல எது சரியானது அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரிங்களா, முதலாவதாக கருவறையைத்தான் அக நாளிகை என்கிறோம். கருவறையைத்தான் அக நாளிகை என்கிறோம். கோபுரம் என்பது வாயில்களின் மேலே அமைக்கப்படுவது. இரண்டும் சரி. இரண்டும் சரி சொல்லலாம். அப்போ கருவறையை தான் நம்ம எப்படி சொல்றோம்னா அக நாளிகை அப்படின்றத சொல்றோம். அது போல கோபுரத்திற்கு அந்த கோபுரம் அப்படின்றது வாயில்கள், அந்த வாசல்கள் இருக்கும் இல்லையா, அந்த வாயில்கள் மேல் அமைக்கப்படுவது சொல்றாங்க. அது போல அப்ப கருவறை எதற்கு மேலாக அமைந்திருக்கும்? அந்த விமானத்தின் பகுதியாக. சரிங்களா, அந்த விமானம் என்பது கருவறையின் மேல் அமைந்திருப்பதுதான் சொல்றாங்க. அப்ப இப்படி நம்மளுக்கு கேட்கலாம், அகநாளிகை அப்படின்ற சொல்லாடல்கள் பயன்படுத்தினாங்கனாலும் நம்ம அது வந்து கருவறைக்குத்தான் உரியது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த வாயில் என்பது இலக்கணம் படிக்கும் போது எப்பிரிவில் அடங்கும்? இலக்கண குறிப்புல இலக்கண குறிப்புல வாயில், வாசல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இல்வாயில் அப்படின்றது அமைய வேண்டும். அப்ப அந்த வாயில் வாசல் என்பது இலக்கண போலில அமையும். சரிங்களா, அதுவும் மிக முக்கியமானதா நம்ம பார்க்கணும். அடுத்ததாக எத்தனை நுழைவு வாயில்கள் இருக்கும்? இரண்டு. இரண்டு நுழைவு வாயில் இருக்கும். அதோட அமைப்பெல்லாம் நம்மளுக்கு வரிசைகரமா சொல்லியிருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்க இருக்கும். ராஜராஜன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு இட்ட பெயர் தட்சிண மேரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த ஆண்டு கட்ட தொடங்கியிருப்பாங்க? 1003. 1003 எப்போ கட்டி முடிச்சிருப்பாங்க? 1010. 1010.
ஆயிரமாவது ஆண்டு விழா எப்போது, எந்த மாதம், எந்த தேதியில் கொண்டாடப்பட்டது? 2010. 2010 மாதம் தேதி தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி, சரிங்களா? செப்டம்பர் 25ல கொண்டாடிப்பாங்க ஆயிரமாவது ஆண்டு. அதுவும் மிக முக்கியமானது. இந்த கோயிலோட விமானம் எத்தனை அடி உயரம் கொண்டது? 216 அடி. தமிழில் 216 என்ற எண்ணிக்கை கூறினால் என்ன நினைவிற்கு வரும்? உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கள் 216. அப்ப விமானம் உயிர்மை எழுத்து அப்படின்னு நினைவு வச்சுக்கலாம். அந்த கருவறை மீதாக அமைக்கப்பட்ட விமானத்தின் உயரம் 13 அடி. 13 தளங்களை உடையது, சரிங்களா? அந்த கருவறை விமானம்ன்றது 13 தளங்கள் கொண்டது அப்படின்னு பிரிப்பாங்க. அந்த ஒவ்வொரு தளங்களாக அமைக்கப்பட்டிருக்கும். அப்ப 13 தளங்கள் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். கருங்கல்லை அடுக்கி கோயில்கள் கட்டும் வழக்கத்தை தொடங்கியவர்? நரசிம்மவர்மன். இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் தொடங்கியிருப்பாங்க, சரிங்களா? இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் இந்த கருங்கல்லை வச்சு கட்டுறதெல்லாம் தொடங்கியிருப்பாங்க. அந்த மாமல்லபுரத்துல தொடங்கி அந்த குடைவரை கோயில்களோட தொடக்கம் இவர்கிட்டதான் இருக்கும். அப்ப இரண்டாம் நரசிம்மவர்மன் என்பதே சரியானது. அந்த செங்கற்களை ஒண்ணுமேல் வச்சு கட்டுறது போல கருங்கற்களை அடுக்கி கட்டுவதற்கு அடித்தளம் இட்டவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் வருவாங்க, சரிங்களா? அப்போ யாரு கைலாசநாதர் கோயில் கட்டிருப்பாங்க? காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மன் கட்டிருப்பாங்க, சரிங்களா? அவங்களோட வழித்தோன்றல்லாம் வந்தவங்கதான். அதுவும் நம்மளுக்கு நல்லா தெரியும், சரிங்களா? அடுத்ததாக மண்ணாலும் கட்டி அதற்கு பிறகு மரத்தினால வந்து அதை பூசுவாங்க. மரத்தினால ஒவ்வொரு அடித்தளமாக அமைப்பாங்க. அப்படி கட்டப்பட்ட கோயிலுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லலாம். குற்றாலநாதர் கோயில், குற்றாலநாதர் கோயில் சொல்லலாம், தில்லை கோயில் சொல்லலாம். அந்த அது போல பொன்வேய்ந்த சோழன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம் இல்லையா, யார சொல்லுவோம்? இரண்டாம் பராந்தக சோழன். இரண்டாம் பராந்தகனா முதலாம் பராந்தகனா? முதலாம் பராந்தகன் தான். பொன்வேய்ந்த சோழன் சொல்லுவோம். அந்த மாதிரி கட்டப்பட்டதுக்கு பொன்னால் அந்த வேய் மாடம் அணிந்த புனைந்தவர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம முதலாம் பராந்தகன் தான் சொல்லுவோம், சரிங்களா? இந்த மன்னர்கள்லாம் மிக முக்கியமானவங்க. அது நம்ம வரிசை கிரமமா சற்று தெளிவா நம்ம படிச்சுக்கணும். இப்ப தமிழ்ல படிக்கும் போது வினாக்கள் அதுலயும் இடம்பெறும், சரிங்களா? நன்றி. அடுத்ததாக சோழன் செங்கணான் எத்தனை கோயில்களை கட்டி இருப்பதாக திருநாவுக்கரசர் தெரிவிக்கின்றார்? 78 கோயில்களை கட்டியிருப்பதாக திருநாவுக்கரசர் சொல்றாரு. அதுவும் மிக முக்கியமானது, சரிங்களா? அடுத்ததாக பொதுவா கோயில் கட்டுவதில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னா யாரு நினைவிற்கு வருவாங்க? எந்த மன்னர்கள்? பல்லவர்கள், சரிங்களா? ஆனா அவங்க அவங்களோட திறத்தையும் காட்டிலும் சிறப்பான முறையில சோழர்கள் கட்டியிருக்காங்க அப்படின்ற குறிப்பும் இடம்பெற்றிருக்கு, சரிங்களா? அடுத்ததாக விசித்திர சித்தன் அப்படின்னு யாரு சொல்லுவோம்? முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன தான் என்ன சொல்லுவோம்னா சொல்லுவோம். அப்போ எந்த குடைவரை கோயில் இவங்க அந்த செங்கல் சுண்ண பொடிகள் மரம் உலோகம் இதெல்லாம் இல்லாமலே கோயில்கள் கட்டுனாங்கன்ற குறிப்ப சொல்லு. கல்வெட்டு. கல்வெட்டு மிகச்சிறப்பு. மண்டகப்பட்டு கல்வெட்டு தான் சொல்லும். அப்ப எப்படி வினாக்கள் அமையலானா மண்டகப்பட்டு கல்வெட்டோடு தொடர்புடையவர் யாருன்னு கேட்டா விசித்திர சித்தன் நம்மளுக்கு கொடுக்கலாம். அது போல முதலாம் மகேந்திரவர்மனும் கொடுக்கலாம். அந்த கட்டப்பட்ட கோயிலோட குறிப்பு பத்தியும் கொடுக்கலாம். அப்போ செங்கல் அந்த சுண்ணம் மரம் உலோகம் முதலியவள் இல்லாமலே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரம்மனுக்கும் ஈஸ்வரன் விஷ்ணுக்கு கோயில்கள்லாம் எடுத்திருக்காங்க, சரிங்களா? அதுவும் மிக முக்கியமானது. அடுத்ததாக காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் கட்டினாங்கன்னு சொன்னோம், அதற்கு என்ன பெயர் இட்டிருப்பாங்க, யார் கட்டிருப்பாங்க? இதற்கு முன்பு பார்த்த வினாவிதான். ராஜசிம்மன். ராஜசிம்மன் கட்டிருப்பாங்க. அதை எப்படி அழைச்சிருப்பாங்க, அதுக்கு பெயர்? ராஜசிம்மேஸ்வரர். ஏன்னா ஒரு மன்னர் கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான ஒரு பெயரை அல்லது அவங்களோட பெயரோட சேர்த்து அந்த கோயிலுக்கு அந்த தளத்திற்கு வந்து பெயரிட்டிருப்பாங்க. அதற்கு பின்பு நிறைய பெயர்கள் மறுவு இடம் பெற்றிருக்கும். அது நம்ம முக்கியமா பார்க்கணும். அப்ப யாரு பெயரிட்டாங்க அப்படின்றதையும் தெரியணும். அப்ப ராஜராஜன் இந்த நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டுவதற்கு எதை முன்னோட்டமாக கொண்டு இந்த அமைப்புகள்லாம் செஞ்சிருப்பார்,
இந்த கோயிலை அடிப்படையாக சிம்மேஸ்வரம் கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில் சொல்லலாம். அது போல நம்மளுக்கு குறிப்புகள்ல ராஜ சிம்மேஸ்வரம் இருந்தாலும் அதையும் நம்ம போட்டுக்கலாம். அப்ப எந்த மன்னரின் பாணியை இவர் பின்பற்றினார்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? உந்துதலை இவருக்கு ஏற்படுத்தியிருக்கும். அப்ப கோயிலோட மாற்று பெயர்கள் வழியாகவும் வினாக்கள் அமையலாம், யாரு அவரு பின்பற்றிருக்காரு அப்படின்றதும் வினாக்களாக அமையலாம். சரிங்களா, நம்மளோட இந்திய கட்டடக்கலை பாணிய எத்தனை வகைகளா பிரிப்பாங்க? கூறுகள் மூன்று. மூன்று வகை. அது என்னன்னு சொல்லலாமா? மூன்று சொல்லியாச்சு. இப்ப ஒவ்வொன்றுக்கான வடிவம் பார்க்கலாம். நாகரம் எந்த வடிவத்தில் அமைச்சிருப்பாங்க? நாகரம் நான்கு பக்கங்களை கொண்டு அனைத்து பக்கங்களும் சமமாக அமையும் வடிவம் நாகரம் சதுரம். சதுரம் சரிங்களா, வடிவம் சதுரம். அப்ப சதுரத்தினால அமைக்கப்படுவதுதான் நாகரம் என்பது. வேசரம் முனை புள்ளிகளே இல்லாத வடிவம், மிகச்சிறப்பு. வேசரம் என்பது வட்டம், அதுக்கு வந்து முனை புள்ளிகளே இருக்காது. அடுத்ததாக திராவிட பாணினா நம்ம இந்த காலகட்டத்துல கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பாணிதான் திராவிட பாணின்னு சொல்றோம். அப்ப மூன்று கூறுகள் இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா, நாகரம், வேசரம், திராவிடம். இப்ப சொல்லுங்க, வேசரத்திற்கான வடிவம் வட்ட வடிவம், நாகரத்திற்கான வடிவம் பட்டை வடிவம். பொதுவா இந்த கோயில்கள் தளங்கள் எல்லாமே எண் பட்டை வடிவங்கள்ல தான் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த எட்டு எண்ணிக்கை கொண்ட பட்டை வடிவங்கள்ல அமைச்சிருப்பாங்க, அதுவும் மிக முக்கியமானது. அப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எழுது, இந்த கோயில் இவர் தான் கட்டினாரா, ராஜராஜன் தான் கட்டினாரா அப்படின்ற சந்தேகம் எழுது. இதற்கான குறிப்புகள்லாம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப முதன் முதல்ல ராஜராஜன் தான் கட்டினாரு அப்படின்ற ஒரு குறிப்பை தந்தவர் யாரு? அப்படின்றவங்க சொல்லுவாங்க. எந்த ஆண்டு, எந்த நாட்டுக்காரரு? 1886 ஜெர்மனி. சரிங்களா, 1886 ஜெர்மனி அறிஞர், அவர் பேர் ஜூல்ஸ். சரிங்களா, ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, மிகச்சிறப்பு. அடுத்ததாக இந்த கட்டடக்கலை அமைப்புகள் எல்லாம் அதுல ஓவியங்கள்லாம் தீட்டிருக்காங்க அப்படின்றத நல்லா கூர்ந்து ஆராய்ந்து கண்டுபிடிச்சவர் யாரு? கோவிந்தசாமி அவர்கள், எஸ் கே கோவிந்தசாமி அவர்கள். அவர் எந்த பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளரா பணியாற்றிட்டு இருந்தாரு? சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துல பணியாற்றிட்டு இருந்திருப்பார். எந்த காலகட்டம் சொல்லலாமா, எந்த ஆண்டுல? 1930. எஸ் கே கோவிந்தசாமி அவர்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது அல்லது சரியானதுன்னு கொடுத்துட்டு இந்த கூற்றுகள் எல்லாத்தையும் வரிசை கிரமமா கொடுத்துருவாங்க. அப்ப ஆண்டுகள் சற்று மாறுபடலாம். எந்த பல்கலைக்கழகத்துல பணியாற்றினாங்கன்னு கேட்கலாம். அந்த விரிவுரையாளர் பணியாற்றிருப்பாரு. சரிங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகளின் கீழ வினாக்கள் அமையலாம். அதனாலதான் நம்ம வரிவிடாம ஒவ்வொரு வினாக்களையும் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, அப்ப அந்த காலகட்டங்கள்ல நிறைய கோயில் ஓவியங்கள்லாம் இருக்கும். இதுல இந்த ஃப்ரெஸ்கோ வகை ஓவியம் யாருடைய காலத்தை சார்ந்தது? சோழர்கள். அந்த சோழர்களுக்கு பின்னாடி வந்தவங்க அது மேலேயே ஓவியம் தீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யாரு? நாயக்கர்கள். சரிங்களா, அப்ப சோழர்களோடதுதான் நம்ம ஃப்ரெஷ்கோ அப்படின்னு சொல்லணும். அதற்கு மீதே ஓவியம் தீட்டியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா நாயக்கர்கள் தான். அடுத்தடுத்து வழி வந்தவங்க எல்லாமே அது மேலேயே ஓவியம் தீட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப இந்த ஃப்ரெஷ்கோ ஓவியம் அப்படின்றதுல இத்தாலி, இது ஒரு இத்தாலிய சொல், அதற்கான பொருள் என்ன? புதுமை. புதுமை. சரிங்களா, புதுமை என்பதுதான் அந்த ஃப்ரெஷ்கோ. நம்ம எப்படி சொல்லுவோம், ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புதுமையா வந்திருக்காங்க இப்பதான் பாக்குறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஃப்ரெஸ்கோ அப்படின்னா புதுமை. எதுலன்னு பார்த்தோம்னா இத்தாலிய சொல். சரிங்களா, அந்த சொல் வந்து இத்தாலியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா சுண்ணாம்பு காரை பூச்சு, அது மேல ஈரம் காயறதுக்கு முன்னாடியே ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருவாங்க. அந்த கலை நுட்பத்தை தான் ஃப்ரெஷ்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஃப்ரெஷ்கோ வகையில வேற என்னென்ன கோயில்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு ஓவியங்கள்? எல்லோரா, சித்தனவாசல்,
நான் சொல்ல புதுக்கோட்டை சித்தன்னவாசல் அஜந்தா ஓவியங்கள் எல்லோரோ ஓவியங்கள் இதெல்லாம் வந்து ஓவியங்களுக்கே பெயர் பெற்ற இடங்கள். அங்கேயும் இந்த ஃப்ரெஷ்கோ வடிவம் தான் வந்து இந்த பாணி தான் வந்து கையாண்டிருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு முக்கியமா தெரியணும் சரிங்களா. அடுத்ததாக வினாக்கள் எப்படி அமைய இருக்குதுன்னா, அந்த கோயில்ல தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில்ல நந்தி சிலை இருக்கும் இல்லையா, அந்த முன்பாக இருக்கும் நந்தி, சிவன் லிங்கத்துக்கு முன்பாக இருக்கிற நந்தி யாருடைய காலத்தை சார்ந்தது? நாயக்கர்கள், நாயக்கர்கள் காலத்தை சார்ந்தது. அப்ப சோழர்களோட நந்தி எப்புறம் இருக்கிறது? தென்புறம். தென்புறத்துல இருக்க அந்த திருச்சுற்று, அந்த திருச்சுற்று பகுதியில வந்து சோழர்களோட நந்தி இருக்கு. அப்ப முன்பா நம்ம போய் பாக்குறது நம்ம சோழர்களுடையது கிடையாது, அது யாரோடதுன்னு பார்த்தோம்னா நம்ம நாயக்கர்களோட ஆட்சி காலத்தை சேர்ந்ததுதான் சரிங்களா. அப்ப அந்த சிகரத்துல வந்து ஒரு கல் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பிரம்மந்திரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரே கல்லால் ஆனதா? ஒரே கல்லால் ஆனதல்ல. நம்ம போய் பார்த்தோம்னா நேரில் போய் பார்த்த வரைக்கும் ஒரே கல்லால் ஆனதுன்னு சொல்லுவோம், ஆனா உண்மை தன்மை அதுவல்ல. எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம வினாக்களாவே கேட்கலாம். ஏற்கனவே எண்பட்டை வடிவம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது போலதான். அந்த ஒற்றைக்கல் அல்ல, 13 தளங்களை உடைய கருவளை விமானத்தின் மேல் எண்பட்டை அமைப்புல ஆரஞ்சு பழங்களை போன்று 8 கற்கள் நெருக்கமா அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. அந்த பிரம்மந்திரக்கல், நான் சொல்றது பிரம்மந்திரக்கல்ல சொல்றேன் சரிங்களா. அப்ப எண்பட்டை வடிவில எத்துணை தளங்கள், முன்பே பார்த்தோம் நம்ம அந்த கருவறைக்கு மேல 13 தளங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதோட தொடர்புடைய தகவல் தான். 8 கற்கள் நெருக்கமா வச்சு கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா, அதுவும் மிக முக்கியமானது. அடுத்ததாக எந்த நூற்றாண்டுகள்ல இருந்து இந்த கோபுரங்களோட அமைப்பு வந்து தனி சிறப்பு பெற்றிருக்கும்? 12 யாருன்னு பார்த்தா நம்ம ராஜராஜன், இந்த சோழர்களோட ஆட்சி காலத்துல பார்த்தோம்னா பிற்கால சோழர்கள்ல தான் மிக சிறப்பாக 12 இந்த கோபுரங்கள் அமைப்பது வந்து ஆகச்சிறந்த பணியாக அமைந்திருக்கும். அப்போ இவங்களோட சோழர்களோடதுல வெளிப்புற கோபுரம் எப்படி இருக்கும், உட்புற கோபுரம் எப்படி இருக்கும்? வெளிப்புறம் பெரியதாக இருக்கும், உட்புற கோபுரம் அதை விட சிறியதாக இருக்கும். நம்ம இந்த கோபுரங்கள் சொல்லும் போது உயரம் தாழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். பெரியது அப்படின்னா அந்த அகலத்தின் வாயிலாகவும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. வெளிப்புற கோபுரத்தை விட உயரமாகவும், அந்த வெளிப்புற கோபுரம் உயரமா இருக்கும், உள்ள இருக்க கோபுரம் அதை விட சற்று தாழ்ந்த பகுதியாக இருக்கும் சரிங்களா. இப்படி அமைத்தவர் யார், வெளிப்புறம் உட்புறம் உயரம் தாழ்வு அப்படின்னு அமைச்சவர் யாரு? ராஜராஜன் தான் இந்த அமைப்பையும் அமைச்சிருப்பாங்க. இதுவும் நம்மளுக்கு மிக முக்கியமா தெரியணும். அததான் எப்படி சொல்வாங்க, இப்படி அமைக்கப்பட்ட முறைக்கு என்ன பெயர்? திருவாயில் சரிங்களா. இப்படி உட்புறம் வெளிப்புறம் உயரம் உயரமானது உயரம் தாழ்ந்தது இப்படி அமைத்த முறையதான் திருவாயில் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா வாயில் சொல்லிட்டு அந்த கோபுர பகுதி நினைக்கு வந்துடும், அதற்கு அவங்க பயன்படுத்துற சொல்லாடல் முக்கியம் திருவாயில் என்பது சரிங்களா. இது போலதான் அதற்கு பின்பு காலகட்டங்கள்ல வந்த சோழர்களோட கோபுரங்கள் கோயில்களோட அமைப்பெல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கும், அதுவும் நம்ம திறம்பட பார்க்கணும். 4 புறங்களிலும் 4 கோபுரங்களில் எழுப்பும் மரபை தொடங்கியவர் யார்? இரண்டாம் குலோத்துங்க சோழன். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ராஜராஜன், இந்த ராஜேந்திர சோழனோட காலகட்டங்கள்ல 2 கோபுரங்கள் தான் அமைச்சாங்கன்னு பார்த்தோம். இப்ப 4 புறங்கள்லயும் கோபுரம் அமைத்தவங்க யாரோட காலகட்டத்துல தொடங்குதுன்னா 2 குலோத்துங்கனோட, அவங்களோட காலகட்டத்துல தொடங்குது மிகச்சிறப்பு. அடுத்ததாக புகழ்பெற்ற கோயில்கள் பலவற்றிலையும் மிக உயர்ந்த கோபுரத்தை எழுப்பியவர்கள் யார்? விஜயநகரம் மிகச்சிறப்பு. அப்ப இவ்வளவு நாள் வந்து கொஞ்சம் குறைவான ஓவியம் உயரத்துலதான் அமைச்சிருக்காங்க, நம்மளுக்கு அதுவே மிகப்பெரிய உயரம் சொல்லுவோம், ஆனா அதையும் கடந்து அதிகமான உயரங்கள்ல கோவில்களோட உயரத்தை அமைச்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயநகர அரசுதான் அமைச்சிருக்காங்க. அப்ப கோபுரம் அதிகமான உயரம் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு விஜயநகர அரசு நினைவிற்கு வர வேண்டும் சரிங்களா. அப்படி அவங்க அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு எத்துணை அடிகள் அப்படின்றத பாக்கலாம். காஞ்சி, தில்லை, திருவண்ணாமலை, திருவரங்கம், மதுரை இந்த பகுதிகளில் இருக்க கோபுரங்கள்லாம் ஒரு கிட்டத்தட்ட எவ்வளவு உயரத்துல இருக்கும், எவ்வளவு ஒரு அடி உயரத்துல இருக்கும்? 150 சரிங்களா, 150 அடி உயரத்துல இப்ப நம்ம சொன்ன கோயில்கள்லாம் பொதுவாக சற்று கூட சற்று குறைவாக இருக்கலாம், அப்ப 150 அடிக்கு மேல இருக்கும் அப்படின்ற குறிப்பும் இடம்பெற்றிருக்கு. இப்படி கோயில்களோட தலங்கள் அமைக்கிறாங்க, நிறைய ஓவியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது பெண்களுக்கு ஏதாச்சும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா பெண்களுக்கும் முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க. அவங்களோட ஓவியங்கள்லையும் ஒரு சில பெண்களே அந்த கோயில்களையும் எடுப்பித்து கட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரிங்களா. அது போல
லோகமாதேவி அவர்கள் கட்டிய கோயிலின் பெயர்? லோகமாதேவீச்சுரம். மிகச்சிறப்பு, லோகமாதேவீச்சுரம். எங்க கட்டிருப்பாங்க? இடம் திருவையாறு. திருவையாறுன்றதான் கட்டிருப்பாங்க. இவங்க யாரு இந்த லோகமாதேவின்றவங்க? ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனோட மனைவி. மனைவி அவங்களோட அதிகார காலகட்டத்துல இருந்தப்போ மிக சிறப்பா செயல்பட்டு இருப்பாங்க. அவங்களும் ஒரு கோயில் எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இங்க நம்ம பார்க்க போறது அவங்களோட பெயர் தெரியும், லோகமாதேவி, லோகமாதேவி சரண் போட்டிருக்கோம். எந்த இடம் அப்படின்றது தெரியணும் நம்மளுக்கு, திருவையாற்றுல அமையப்பெற்றிருக்கும். சரிங்களா, அடுத்ததாக இது போலவே முதலாம் ராஜாதிராஜன் அவங்களோட காலகட்டங்களையும் நிறைய குறிப்பேடுகள் இருக்கும். கல்வெட்டுகள்ல நிறைய பெயரோட குறிப்புகள்லாம் இருக்கும். அதுல அதிகாரச்சி சோமையன் அமிர்தவள்ளி அப்படின்ற குறிப்பும், இவங்களோட பெயரும் இடம் பெற்றிருப்பது, பெண்களுக்கும் இந்த கட்டிடக்கலையில முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, அவங்களும் சிறப்புற்று விளங்கியிருக்காங்க அப்படின்ற குறிப்பும் இடம்பெறுது. அதுவும் மிக முக்கியமானது. சரிங்களா, அடுத்ததாக ராஜராஜனுடைய தமக்கை பெயர் என்ன? குந்தவை தேவி. குந்தவை தேவி. குந்தவை. சரிங்களா, அவங்கள ஆக சிறந்த ஒரு சிறப்பான பணியாற்றிருப்பாங்க. அவங்கள பற்ற குறிப்புகளும் வந்து கல்வெட்டுகள்ல இருக்கு. இதை தாண்டி கடந்த என்னன்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் அதற்கு உதவி புரிஞ்சாங்க, அந்த செதுக்கி இருப்பாங்க ஓவியர்கள், கட்டிட கலைஞர்கள், உதவி புரிந்த அனைவரோட பெயர்களையும் நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகள்ல குறிப்புகள் இருக்கு. சரிங்களா, அதுவும் நம்ம முக்கியமா பார்க்கணும். அப்ப வெறுமனே இப்போ நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட பெயர் மட்டும் இடம்பெற வேண்டும் என்று சுயநலத்துடன் யாருமே நம்மளோட மன்னர்கள் இல்லை. அனைவரும் அதற்கு உதவியவர்கள் எல்லாரோட பெயரும் இடம்பெற வேண்டும் அப்படின்ற கருத்தோட்டத்துலதான் அந்த ஒவ்வொரு பகுதிகளையும் கட்டிடக்கலைகளையும் அமைச்சிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். சரிங்களா, இப்ப முதல் பகுதி நம்ம புத்தகத்துல இருக்க தகவல் பார்த்திருக்கோம், கூடுதலாக ஓரிரண்டு தகவல்கள் பார்த்திருக்கோம். அப்படி புதுமையா பார்த்த தகவலை மட்டும் நம்ம நினைவு கூர்ந்தெல்லாம். எந்த ஆண்டு 1000வது அந்த விழா எடுக்கப்பட்டது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு? 2010 செப்டம்பர் 25. செப்டம்பர் 25, அதுதான் மிக முக்கியம். 2010 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், அந்த ஆண்டு நம்மளுக்கு, மாதமும் தேதியும் முக்கியம். அது போல நாகரத்தின் வடிவம் சதுர வடிவம். சதுரம். பேசரத்தின் வடிவம் வட்டம். வட்டம் வடிவம். நம்ம திராவிட வடிவம் பார்த்தோம்னா அந்த எண்பட்டை வடிவத்துல அமைச்சிருப்பாங்க அப்படின்றது தெரியும். ஒரு புது தகவல்களோட நம்ம இந்த பகுதியை திறம்பட முடிச்சிருக்கோம். இப்ப அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். சரிங்களா, நம்ம இந்த வகுப்புல ஒவ்வொரு வரி வாரியாக வினாக்கள் பாக்குறோம். அப்ப நம்ம படிச்ச மாதிரி இருக்கும். ஒருவேளை படிக்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க குறிப்பெடுத்துட்டு வரப்ப மிக எளிமையா உங்களுக்கு புரியும். சரிங்களா, முதல் கேள்வி கேட்டோன்னு சற்று தடுமாற்றத்தோட இருந்தோம் இல்லையா, அந்த பகுதி தான் பார்க்க போறோம். அந்த கேள்வியும் ஒரு புளிய மரமும், நம்ம ஆத்மநாம கவிதைகள்னு சொல்லிதான் நீ கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனா அதற்கான உள்ளூடாக இருக்கிற அந்த வினாக்கள் மூலமாக அந்த கவிதையை கேட்ட உடனே நம்மளுக்கு சற்று தடுமாற்றங்களை கொடுத்துச்சு. சரிங்களா, அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஆத்மானாம், இவங்களோட இயற்பெயர் என்ன? மதுசூதன. மதுசூதனன் என்பதுதான் இவங்களோட இயற்பெயர். இதுல நம்ம ஏற்கனவே சொன்னது போலதான் கேள்வி ஒரு புளிய மரம் இருக்கும். இந்த கேள்வியோடு தொடர்புடைய விலங்கு எது? அணில். அணில் பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா, மிக சிறப்பா அந்த உணவு உறக்கத்தை கடந்து எப்படி அது இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது போலவே மரம் அப்படின்னு சொல்லிட்டா ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் ஒரு புளிய மரம். அந்த ரெண்டு பேர் புளிய மரத்துக்கும் ஒரு மனிதருக்கும் இடையான உறவை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, என்னோட நண்பர் ஆயிடுச்சு இந்த புளிய மரம் அப்படின்றது அந்த குறிப்புகள்ல இடம்பெறும். இவர் நடத்திய சிற்றிதழின் பெயர் ஒரு கோடு. இவங்க நடத்தின சிற்றிதழ் பெயர் கேட்டேன். சிறப்பு லகரம், அது இன்னும் சிறப்பிற்குரியது. சிறப்பு லகரத்துலதான் ஒரு சிற்றிதழ் நடத்திருக்காங்க. சரிங்களா, அடுத்ததாக கணவன்ற இதழ் நடத்தினவங்க யாரு? கனவு. முன்பே பார்த்திருப்போம். சுப்ரமணியன். மிகச்சிறப்பு, சுப்ரபாரதி மணியன் அவர்கள் தான் கனவு அப்படின்ற இதழ் நடத்திருப்பாங்க. இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கொள்ளிப்பாவை சிற்றிதழ் ராஜமார்த்தாண்டம் அவர்கள். அது போல குயில் கண்ணதாசன். கண்ணதாசன் அல்ல, பாரதிதாசன். சரிங்களா, குயில் வந்து பாரதிதாசன் அவர்கள். குரல் மலர் குரல் மலர் குரல்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு நினைவுக்கு வந்துருமே.
திருக்குறளார் வி முனிசாமி அவங்கதான், வி முனிசாமி அவங்கதான் குறள் மலர் அப்படின்றத நடத்திருப்பாங்க. இந்த மாதிரி இதழ்கள் படிக்கும் போது நம்ம முன்பு எங்கேயாச்சும் படிச்சிருக்கோம் அப்படின்னா அதையும் சேர்த்து ஒரு முறை நினைவுபடுத்திட்டு நம்மளுக்கு மறக்காம இருக்கும் சரிங்களா. அந்த காகிதத்தில் ஒரு கோடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதற்கான நான் கேட்ட வினா வந்து சிற்றிதழ் கேட்டிருப்பேன், நீங்க இதற்கான விடை சொல்லிருப்பீங்க. இதற்கான கேள்வி என்னமாக அமையும்? காகிதத்தில் ஒரு கோடு விதை தொகுப்பு. அவரோட கவிதை தொகுப்புக்கு பேரு தான் காகிதத்தில் ஒரு கோடு என்பது சரிங்களா, அது மிக முக்கியமா தெரியணும். அடுத்ததாக இவர் மூன்று தளங்கள்லையும் இயங்கியவர்னு சொல்றாங்க, அப்படி அந்த மூன்று தளங்கள் என்னென்ன? கவிதை, கவிதை, மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு சரிங்களா. அப்ப கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு இது கூட அமையலாம் நம்மளுக்கு. ஏன்னா புதினம் கொடுத்துருவாங்க, நாடகங்கள் கொடுத்துருவாங்க, சிறுகதைகள் கொடுத்துடலாம். அப்ப இதுல மாறுபட்டது எது, பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கலாம். அப்ப மூன்று தளங்கள்லையும் ஆகச்சிறப்பாக இயங்கியவர் அப்படின்னு பார்த்தோம்னா எதுலன்னா கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு. இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா, இது மிக முக்கியமானது. அடுத்த பகுதியாக குற்றால புறவஞ்சி. மிக எளிமையா இருக்கும் இந்த பாடல்கள் வாசிச்சீங்க அப்படின்னா சற்று நகைப்பிற்குரியதாகவும் இருக்கும். வாசிக்கும் போதே புதுமையான வார்த்தைகள் அந்த குறவஞ்சி பாட்டுக்குரிய ஒரு நடையில மிக சிறப்பா அமைஞ்சிருக்கும். நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உரிய பொருளை பார்க்கணும், அதுதான் நம்மளுக்கு மிக முக்கியமானது. இந்த புதுமையான மிக முக்கியமான குறிப்புகள்லாம் அதுல இடம் பெற்றிருக்கு சரிங்களா. அப்ப இது நம்மளுக்கு தெரியும், குறவஞ்சி பாடல் அப்படின்னாவே அந்த தலைவி வந்து அந்த வழி ஊடாக தலைவன் போகும்போது காதல் வயப்படுவா, அப்ப தனக்கு நல்லது நடக்கணும், தலைவனை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ஆறுதல் அடைவதற்காக இந்த குறி கேட்பாங்க. அந்த குறி சொல்லும் பெண்ணும் என்ன பண்ணுவானா அவங்களுக்கு சாதகமாகவே அந்த குறிகள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த குறி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த குறவஞ்சி குரத்தியும் குறவனும் சந்திக்கும் போது அந்த ஒவ்வொரு பரிசு பொருள்கள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நிறைய பொருள்கள் எல்லாம் கொடுத்துருப்பா தலைவி. அப்ப அந்த ஒவ்வொரு அணிவித்த பொருள்களையும் அந்த சிங்கி அப்படின்ற பெயர்ல கேட்பான், அந்த குறவன் கேட்பான், இது என்ன இது என்ன அப்படின்னு கேட்கும் போது எனக்கு இவங்க கொடுத்த பரிசில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னையும் அழகாவ விளக்குவான் சரிங்களா. அதான் இப்ப பாக்க போறோம், அதற்கான பொருள் தான் பாக்க போறோம். அப்ப அந்த சிங்கி கேட்பான் என்னன்னு பார்த்தோம்னா, விரியன் கழுத்து கடித்து கிடப்பானேன் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியை சொல்லுவான். விரியன் கடித்து கிடப்பானே, அந்த விடம் கடித்தது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப அதற்கு அந்த குறவஞ்சி குரத்தி என்ன சொல்லிருப்பா அந்த விரியன் அப்படின்ற பகுதிக்கு? சிலம்பு. சிலம்பு சரிங்களா. அப்ப அதற்கான பொருள் பார்க்கும் போதே நம்மளுக்கு எளிமையா புரியும், அந்த விரியன் கடித்தது அப்படின்னு கேட்டா சிலம்பு, அந்த அணிந்திருக்கும் சிலம்பத்தான் அவன் அப்படி வந்து அவங்களோட பாஷையில கேட்பான் சரிங்களா. அடுத்ததாக திருகு முருகு அப்படி இருக்கும் அந்த பகுதியை சொன்னோன்னா இவன் என்ன சொல்லிருப்பா? தந்தை. தண்டை அணிந்த தண்டை, அத வந்து திருகு முருகு இப்படி போட்டிருக்கியே இது என்னன்னு கேட்கும் போது அவ தண்டை அப்படின்னு சொல்லுவான் சரிங்களா, அதுவும் மிக முக்கியம். அடுத்ததாக நாங்கூல் போல அப்படின்னு சொல்லியிருப்பான். நாங்கூல் என்பதற்கான பொருள் மண்புழு. மண்புழு எப்படி இது நல்லா வளைந்து நெளிந்து சுற்றிட்டு இருக்கோ அது போல நாங்கூல் போல என்னமோ நெளிந்த நெளிவோட போட்டிருக்கே அது என்னன்னு கேட்பான் சரிங்களா. அதுக்கு என்ன பதில் சொல்லுவான் அவன்? பாடகம். பாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அப்போ நாங்கூல் அதோட தொடர்புடையதுன்னா மண்புழு சொல்லணும், அதற்கு அவ சொன்ன பதில் என்னன்னு பார்த்தோம்னா பாடகம் கொடுத்துருக்காங்க, அதை அணிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாண்ட தவளை, இரண்டு போன தவளை மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டிருக்கே அப்படின்னு கேக்குறதுக்கு என்ன பதில் சொல்லுவா? அணிமணி கொச்சம். அணிமணி கெச்சம் சரிங்களா, கொச்சம் அல்ல கெச்சம். அது நம்மளுக்கு அந்த பொருட்கள் என்னன்னு தெரியாது, அந்த அணிகளன் என்னன்னு தெரியாது, நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அப்ப அந்த மாண்ட தவளை மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டிருக்கே அது என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த பெண்கள் அணிகிற அணிமணி கெச்சம் அது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பான் சரிங்களா. அது மிக முக்கியமானது. நம்ம பார்க்கும் போதே அந்த ஊடாக கொடுத்திருப்பாங்க நம்மளுக்கு, நெளிந்த வடிவம் உடையது, அந்த மார்க்கத்திற்கான வழி, அணிமணி அப்படின்றதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அடுத்ததாக குண்டல பூச்சி, சுருண்டது போல ஏதோ ஒண்ணு போட்டிருக்கே அது என்னன்னு கேக்குறப்ப என்ன சொல்லுவாங்க? காலாளி பீலி. காலாளி பீலியடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அப்ப அந்த சுருண்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அந்த சுருண்ட வடிவத்துல இருப்பதுதான் அந்த காலாளி பீலி அப்படின்னு சொல்றாங்க. இது மிக முக்கியமானது, நம்மளுக்கு அந்த பொருள்கள் தெரியணும் சரிங்களா. அதுல பார்த்தா கோலத்து நாட்டார் அப்படின்னா எந்த நாட்டை சொல்றாங்க? கோலத்து நாட்டார், கலிங்க நாடு. அந்த கலிங்க பகுதி எந்த மாநிலத்தில் இடம்பெற்றிருக்கும்? கலிங்க நாடு முன்பு எதை சொல்லுவோம்? ஒடிசா. ஒடிசா பகுதியை சொல்லுவோம் சரிங்களா. அப்ப அந்த கோலத்து நாட்டார் அப்படின்னா கலிங்க நாட்டார், அந்த ஒடிசா பகுதிகளில் நம்ம குறிப்பிடுறதுதான் அவங்க கோலத்து நாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. வரிசை என்பதற்கான பொருள் வரிசை.
சன்மானம். சன்மானம். அப்ப உனக்கு என்ன வரிசை கிடைச்சிச்சு இன்னைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம போய் அந்த வரிசையில நிக்கிறத சொல்ல மாட்டாங்க. நீ போய் பாடினால உனக்கு என்ன சன்மானம் கிடைச்சிச்சு, வெகுமதி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் தூய தமிழ்ல சொல்லனா வெகுமதி, சரிங்களா? அதுவும் மிக முக்கியமானது. மாண்ட தவளை என்பதற்கான இலக்கண குறிப்பு பெயரெச்சம். மாண்ட தவளை அகரத்துல வந்திருக்கு, பக்கத்துல பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப பெயரெச்சம் என்பது நம்மளுக்கு தெரிந்ததுதான். பயம் இல்லை, பயம் இல்லை. இதுல எதே ஒரே ஒரு புணர்ச்சி மட்டும் வருது, அது என்ன புணர்ச்சின்னு சொல்லலாமா? நம்ம சொல்றப்பே பயம் கூட்டல் இல்லை அப்படின்னு சொல்றப்பே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்னு சொல்லிடுவோம், சரிங்களா? இப்ப இந்த நூல் குறிப்பு பார்க்கலாம். யார் இதை இயற்றிருக்காங்க, எப்படி இதை அமைய பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த நூலுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, இந்த குற்றால குறவஞ்சிக்கு அதோட பெயர் என்ன? கவிதை கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை யார் இயற்றிருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா? யார் எழுதியிருப்பாங்க? பாட்டு வரிகள்ல படிச்சிருப்போம், சரிங்களா? பழைய புத்தகங்களை நம்ம பார்த்திருப்போம். அந்த அழகா அந்த பள்ளு வகைகள்ல இந்த குறவஞ்சி இலக்கிய வகைகள்ல அந்த பாடல்கள் அமைச்சிருப்பாங்க, சரிங்களா? அப்ப கவிதை கிரீடம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு இந்த குற்றால குறவஞ்சி நூலத்தான் சொல்றாங்க அப்படின்னு தெரியும். யாரை பற்றி பாடல்கள் அதிகமாக இயற்றுவாங்க குற்றால குறவஞ்சில? குற்றாலநாதர், சரிங்களா? நம்ம என்ன பண்ணிட கூடாது, இந்த தலைவியை ஆட்சிப்படுத்துறதுக்காக பாடுறாங்கன்னு சொல்லிட்டு தலைவியை பத்தி பாடுறாங்கன்னு சொல்லிடக்கூடாது. இறைவனை வச்சுதான் இவங்கதையும் பாடுவாங்க, சரிங்களா? அவர் பார்க்கும் போது அந்த பொருள் நம்மளுக்கு அப்படி பொருள் படலாம், ஆனா இறைவனை வச்சுதான் குற்றாலநாதரை போற்றிதான் இந்த குற்றால குறவஞ்சி அந்த வகைகள் வந்து அமைந்திருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும், சரிங்களா? இது மிக முக்கியமானது. அடுத்ததாக இவர் யாரோட வேண்டுதலுக்கு இணங்கி அரங்கேற்றிருப்பாரு இந்த குற்றால குறவஞ்சிய? மதுரை முத்து விசயரங்க. மிகச்சிறப்பு, மதுரை முத்து விசயரங்க சொக்கலிங்கர், சரிங்களா? சொக்கநாதர் அல்ல, சொக்கலிங்கரோட அந்த விருப்பத்திற்கு இணங்கிதான் இவர் அரங்கேற்றம் பண்ணிருப்பார். யார் அரங்கேற்றம் பண்ணிருப்பா? யார் இயற்றினாங்களோ அங்கதானே அரங்கேற்றம் பண்ணணும், சரிங்களா? இவர் எந்த பகுதியை சார்ந்தவர்? திரிகூட ராசப்ப கவிராயர், திருநெல்வேலி, சரிங்களா? நம்ம அந்த திருநெல்வேலி பகுதியை பத்தி எட்டாம் வகுப்புல படிச்சிருக்கோம். அந்த பாடல்களையும் இவரை பத்தி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவர் தான். இவர் எந்த வகை சமயத்தை சார்ந்து இலக்கியங்கள்லாம் படிச்சிருப்பாரு? சைவ சமயம். சைவ சமயம், சரிங்களா? சமணமா சைவமா அப்படின்னு கேட்கும் போது சைவ சமயம் சார்ந்த இலக்கியங்கள்ல இலக்கணங்கள் எழுதுவதுல தேர்ச்சி பெற்றிருப்பாரு. அப்ப தேர்ச்சி பெற்றிருக்காருன்னா கண்டிப்பா அவரும் அந்த வழிமுறைகள் தான் கடைபிடிச்சிருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? அடுத்ததாக இந்த நூலுக்கான என்ன சிறப்பு பெயர் இருக்கும்? குற்றால குறவஞ்சிக்கு சிறப்பு பெயர் ஏதேனும் இருக்கா? சிறப்பு பெயர் ஏதேனும்? இன்னொரு முறை சொல்லுங்க. கவிதை கிரீடம் சொல்லலாம், மிகச்சிறப்பு. நம்ம முன்பு பார்த்த கவிதை கிரீடம் என்பதையும் சொல்லலாம். அது போல அந்த குரத்தி பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உளத்தி பாட்டுனா எதை சொல்லுவோம் நம்ம? பல்லு பல்லு வகை உளத்தி பாட்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா? அந்த உழவர்களோட அந்த அயற்சியை போக்குவதற்காக பாடப்படுவது அப்படின்னு சொல்லி உளத்தி பாட்டு அப்படின்னு பார்ப்போம். அப்ப இங்க குரத்திகள் பாடுவது கவிதை கிரீடம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு குற்றால குறவஞ்சி நினைவிற்கு வரணும், சரிங்களா? திருக்குற்றாலநாதர் கோயில் வித்துவான் அப்படின்னு யார சொல்றோம்? இந்த சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? அந்த குற்றாலநாதர் அப்படின்ற பெயரை கேட்டாலே நம்மளுக்கு திரிகூட ராசப்ப கவிராயர் நினைவுக்கு வந்துடணும், சரிங்களா? இதுவும் மிக முக்கியமானது. இவர் வந்து தல புராணங்கள் பாடுவதெல்லாம் வல்லவர்னு சொல்றாங்க. அது போலவே யமக அந்தாதி எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது போலவே நம்ம தலபுராணம் பாடுவதில் வல்லவர் யமக அந்தாதி இயற்றிருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர பார்த்துட்டு வந்திருக்கோம். யார் அவர்? மீனாட்சி சுந்தரனா. மிகச்சிறப்பு, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரும் இந்த யமக அந்தாதி இயற்றிருப்பாங்க. திரிபந்தாதி வெண்பா அந்தாதி பத்திலாம் எழுதியிருப்பாங்க. அப்ப இங்கேயும் அதே சொல்லாடங்கள் நம்ம பயன்படுத்துறோம். தலபுராணம், மாலை, சிலேடை, பிள்ளை தமிழ், யமக அந்தாதி இந்த நூல்கள்லாம் இயற்றிருக்காங்க.
அப்ப இந்த தலபுராணத்தோடையும் யமகாந்தாதியோடையும் தொடர்புடைய மற்றொருவர் யாரை படிச்சிருக்கோம் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவரை பத்தி படிச்சிருக்கோம். அதுவும் நம்மளுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அடுத்தத நம்ம பார்க்க இருப்பது திருச்சாளல். யார் எழுதியிருக்காங்கன்னு முன்பே பார்த்தோம், மாணிக்கவாசகர். இவர் என்னென்ன நூல்கள் எல்லாம் எழுதியிருப்பாரு? திருச்சாளல் மட்டும்தான் எழுதியிருக்காரா? திருவாசகம், திருக்கோவையார். திருவாசகம், திருக்கோவையார். இந்த திருக்கோவைக்கு மற்றொரு பெயர் என்ன? திருக்கோவைக்கு மற்றொரு பெயர் திருச்சிற்றம்பல கோவைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. திருக்கோவைக்கு இன்னொரு பெயர் என்ன? திருச்சிற்றம்பல கோவை. இதுதான் கோவை நூல்கள்லயே மிக பெரியது. கோவை நூல்கள்ல பெரியது எதுன்னு கேட்டா திருக்கோவையும் நம்ம போடலாம், அல்லது அதோட மாற்று பெயரா இருக்க திருச்சிற்றம்பல கோவையும் போடலாம் சரிங்களா. இதுவும் மாணிக்க வாசகம் தான் இயற்றிருப்பாரு. அடுத்ததாக இவர் திருவெம்பாவையும் படைச்சிருப்பாரு. அதுல எத்தனை பாடல்கள் இவரால் படைக்கப்பட்டது? 20 சரிங்களா. திருவெம்பாவையில ஒரு 20 பாடல்கள் வந்து இவரால் படைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் இவர் இயற்றிய நூல்கள் எல்லாம் பார்த்தோம்னா திருவாசகம் சொல்லலாம், முழுமையா எழுதியிருப்பாரு. அது போல திருவெம்பாவை சொல்லணும், அதுல 20 இருக்கும். திருக்கோவையார் அல்லது திருச்சிற்றம்பல கோவைன்னு சொல்லுவோம். இந்த நூல் தான் கோவை நூல்கள்லயே மிக பெரியது அப்படின்னு வச்சு போற்றப்படுது சரிங்களா. இந்த திருவாசகம் எந்த இறைவனை வச்சு பாடியிருப்பாங்க? சிவபெருமான் வச்சுதான் பாடியிருப்பாங்க சரிங்களா. அவங்களோட ஒரு அடியனாகத்தான் மாணிக்க வாசகர் வந்து அந்த நூலை முழுவதுமாக இயற்றிருப்பார். இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சைவம். சைவம், சைவ சமய குரவர்கள் எத்தனை பெயர்? யார் யார்? யார் அவர்கள்? திருஞாப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் மிகச்சிறப்பு, நன்றி சரிங்களா. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் சொல்லுவோம். இதுல முதல் மூவர்கள் அல்லது முதலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, யார் மூணு பேர் சொல்லுவாங்க? திருநாவுக்கரசர், சுந்தரர் சரிங்களா. மாணிக்கவாசகர் வர மாட்டாரு. அந்த தேவார பாடல்கள்லாம் இயற்றினாமன் படிப்போம் இல்லையா, அதோட தொடர்புடையவர் தான் மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதுவும் மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். அடுத்ததாக இதுல எத்துணை திருமுறைகள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு தெரியும். இதுல எத்தனையாவது திருமுறையில இடம்பெற்றிருப்பாரு மாணிக்கவாசகர் எழுதிய பகுதிகள் அனைத்தும்? ஏழு. எப்படி வரும் ஏழு? அப்ப யார் எழுதியிருப்பாங்க? ஏழுக்கு சொந்தக்காரர் சுந்தரர் சரிங்களா. அது மறந்துடாம போடணும். முதல் மூன்று, அடுத்ததாக மூன்று, அடுத்து ஒன்று அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். நம்ம மிகச்சிறப்பா அதை போடணும். தேவாரத்துல அந்த முதல் ஏழுமே போயிடும் சரிங்களா. அடுத்ததாக தனியா இருக்கதான் மாணிக்க வாசகர் வருவார். அதை நம்ம வந்து மாற்றி பொருள் புரிஞ்சுக்க கூடாது. வினாக்கள் கேட்கும் போது நம்ம விடை அளிக்கும் போது சற்று குழப்பம் ஏற்படும். ஒரு முறை அந்த வரிசையை நினைவூட்டி நம்ம எழுதணும்னா நம்மளுக்கு மறக்காம இருக்கும் சரிங்களா. திருவாசகத்துல எத்துணை பதிகங்கள் இருக்கும்? இதுல நம்ம முன்பே படிச்சிருக்கோம், 10 வகுப்பு பழைய பாடத்துல முதல் பகுதியா இருக்கும். 51 அதெல்லாம் பார்த்திருப்போம். அச்சோபத்து சிவபுராணம் அப்படின்ற அந்த முதல் இறுதி பகுதிகள்ல அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்திருப்போம். இதுல இருக்க பாடல்களின் எண்ணிக்கை 658. அந்த புத்தகத்துல படிக்கும் போது 656 படிச்சிருப்போம். அங்கேயே நம்ம சொல்லியிருப்போம் இந்த இடத்துல 2 எண்ணிக்கை அதிகரிக்கும், அது பக்கத்துல எழுதிக்கங்க அப்படின்னு. இப்ப புதிய புத்தகம் அப்படின்றனால நம்ம 658 கணக்குல எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த நூல்ல எத்தனை சிவத்தலங்கள் பத்தி பாடியிருப்பாங்க? இப்ப இருக்க மாவட்டங்களின் எண்ணிக்கை 38 சரிங்களா. அப்ப சிவத்தலம் சொன்னாலும் இந்த மாணிக்க வாசகர் பாடின திருவாசகத்துல சொன்னாலும் 38 அப்படின்னு நீங்க எளிமையா வந்து நினைவு வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்ததாக நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் இந்த திருவாசகம் சொன்னாலே ஒரு கூற்று நம்மளுக்கு நினைவுக்கு வருமே, திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்ற கூற்றுதான். அடுத்ததாக திருச்சாளல் அப்படின்றது எந்த கோயில்ல பாடப்பெற்றது? தில்லை நடராஜர் கோயில பாடப்பட்டதா எதுன்னு பார்த்தோம்னா திருச்சாளல். அது நம்மளுக்கு தெரியணும். ஒவ்வொரு நூல்கள் இருக்கு, ஒவ்வொரு கல்வெட்டுகள்லாம் இருக்குன்னா அது எந்த பகுதி அப்படின்ற நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி உலோகமாதேவி அவர்களுக்கு திருவையாறு பார்த்தோமோ அது போல திருச்சாளல் என்பது தில்லை கோயிலில் பாடப்பட்டது. அது நம்மளுக்கு தெரியணும்.
அடுத்ததாக ஜியு போப் இதையும் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அவர் செய்யாத வேலையே இல்ல, செய்யாத மொழிபெயர்ப்புகளே அல்ல. அது போல திருவாசகத்தையும் இவர் மொழிபெயர்த்து ஆங்கிலத்துல வெளியிட்டு இருக்காரு. எந்த ஆண்டுன்னு சொல்லிடலாமா? 1900. அப்ப 1886 இதை மொழிபெயர்த்திருப்பாரு. திருக்குறள். திருக்குறள் சரிங்களா. ஜி போப் அவர்கள் புறநானூரை மொழிபெயர்த்திருக்காரா? மொழிபெயர்த்திருக்கார் எந்த ஆண்டு புறநானூற்றை மொழிபெயர்த்தார்? 1999. இந்த பகுதி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல போய் எழுதிக்கோங்க. புறநானூர் பத்தி படிக்கும் போது ஜி போப் அவர்களும் மொழிபெயர்த்திருக்கார், எல்காட் அவர்களும் படிச்சிருப்போம். அந்த எல்காட்டிற்கு இடத்துல 1999 புறநானூரை மொழிபெயர்த்திருக்காங்க, அதை நம்ம எழுதிக்கணும் சரிங்களா. அது மிக முக்கியமானது, புதுமையான தகவல் அப்படின்னு கூட பாக்கலாம். யாருக்கிட்ட தலைமை அமைச்சரா இருந்திருப்பாரு மாணிக்க வாசகர்? அரிமர்த்தன பாண்டியன் சரிங்களா. அப்புறம் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? திருவாதவூர் சரிங்களா. மாணிக்க வாசகர் திருவாதவூர் தான். இவர் கடைபிடித்த நெறி அல்லது மார்க்கம் அப்படின்னு எதை சொல்லுவோம்? எப்படி நம்ம திருநாவுக்கரசருக்கு பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நினைவிற்கு வரும், தாச நெறி, அடிமை நெறி, தொண்டு நெறி அப்படின்னா திருநாவுக்கரசருக்கு பார்த்திருக்கோம். இது போல அந்த நாலு பேருக்குமே இருக்கு. சகமார்க்கம்ல சகுரு மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் மாணவரா நினைச்சுப்பாரு, கடவுளை வந்து தன்னோட ஆசிரியர் நினைச்சுப்பாரு. சத்குரு மார்க்கம், சத்குரு நெறி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. மிக முக்கியமானது இந்த பகுதிகள்லாம், மிக முக்கியம். நம்ம ஏற்கனவே மாணிக்க வாசகரை பத்தின கூடுதல் தகவல்களையும் பார்த்திருக்கோம், அதையும் ஒரு முறை திருப்பி பார்த்துக்கோங்க சரிங்களா. எப்போ வந்து எந்த இடத்துல வந்து அவர் இறைவனடி சேர்ந்திருப்பார் அதை பார்க்கலாம். இறைவனடி சேர்ந்த இடம் சிதம்பரம். மிகச்சிறப்பு, சிதம்பரம் தான் சரிங்களா. பிள்ளை சொன்னோட சிதம்பரம் அப்படின்னு நினைவுக்கு வந்துடும், சிதம்பரமே தான் சரிங்களா. இறைவனை ஆட்கொண்ட இடம் திருவையாறம். திருப்பெருந்துறை சரிங்களா. திருப்பெருந்துறையில இறைவன் ஆட்கொண்டிருப்பாங்க சரிங்களா. இதை வீரட்டானம் சொன்னா யாருக்கு சொல்லுவோம்? வீரட்டானம் திருநாவுக்கரசர் அவங்களுக்கு தான் வந்து வீரட்டான பகுதி வரும். இவருக்கு திருப்பெருந்துறை. இந்த நாலு பேருக்குமே திரு திரு திருன்ற அரைமொழியில தான் இருக்கும், அதனால நம்மளுக்கு வந்து சர்ச் அப்படியே குழப்பற மாதிரி இருக்கும். யாருக்கு எந்த இடம் வரும், யாருக்கு எந்த பெயர்ல இடம் பெறும் அப்படின்னு சொல்லலாம், குழப்பற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதை நம்ம திறம்பட பாக்கணும். இவங்களுக்கு வந்து திருப்பெருந்துறை, அந்த இறுதியாக இவரோட முடிவு பார்த்தோம்னா சிதம்பரம் பகுதியில நடைபெற்று இருக்கும். 32 வயதுகள் வரைக்கும் இருந்திருப்பாங்க. இதுல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது சாலை அப்படின்னா என்ன பொருள்? பெண்கள் விளையாடும் விளையாட்டு. அந்த ஒரு பெண் என்ன சொல்லுவானா, இறைவன் மீது அப்படி பழி சுமத்துற மாதிரி சொல்லுவா. இன்னொரு பெண் அப்படி எல்லாம் இல்ல, நீ இப்படி மாற்றி பொருள் புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்லி அதை ஆட்சிப்படுத்துறது போல இருக்கும் திருச்சாளல் அப்படின்றது. பொதுவா சாளல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெண்கள் விளையாடுற ஒரு வகையான விளையாட்டு அப்படின்னு பொருள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இது மிக முக்கியமானது. பெரிய திருமொழி இயற்றியவர் யார்? திருமங்கையாழ்வார். திருமங்கையாழ்வார் எதற்காக இந்த அடைமொழி பின்பற்றப்பட்டது? பள்ளி. மிகச்சிறப்பு. அந்த கல்வி கற்கும் இடத்துல பள்ளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பெரிய திருமொழி அப்படின்னு சொல்ல சரிங்களா. இதை ஓதர் பள்ளின்னு யாரு சொல்லிருப்பாங்க? மிகச்சிறப்பு. மிகச்சிறப்பு. கல்லூரின்னு என்ன சொல்லிருக்கோம்? சிந்தாமணி. சிவசிந்தாமணி. சிந்தாமணி வந்து கல்லூரின்னு சொல்லிருக்கோம் சரிங்களா. அப்ப திருமங்கையாழ்வார் தெரிஞ்சுக்கணும், பெரிய திருமொழி. இவங்களும் அந்த திருச்சாளல் வகைய வந்து பின்பற்றி பாடல்கள்லாம் இயற்றிருக்காங்க. அந்த சாளல் என்பதை பின்பற்றி பாடல்கள் இயற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்ததாக ஒரு இலக்கண குறிப்பு பாக்கலாம். நல்லாடை. நல்லாடை
சரியான பதில் தான், பண்பு தொகை தான். நன்மை கூட்டல் ஆடின் பிரியும். இதற்கு நம்மளுக்கு அந்த புணர்ச்சி விதியும் பின்புறம் வினாக்கள் இருக்கும், அங்க பாக்குறப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் சரிங்களா. இதை ஒரு முறை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையா பொருள் புரியுற மாதிரிதான் இருக்கும், ரொம்ப கடினமான பகுதியாக அமையாது. ஒரு பெண் வந்து குறை கூறுவது போலவும் இன்னொருத்தி வந்து அப்படி அல்ல அப்படின்னு சொல்லி அதற்கு அழகா உதாரணங்கள் மூலமாக இதுதான் உண்மை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பகுதி அமைஞ்சிருக்கும் சரிங்களா. அடுத்ததாக ஒரு நிலை பெரிய பாடம் சொல்லலாம், ஆனா முக்கியமான பாடம் இசை தமிழ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில இசை தமிழரா இருக்க இருவரை பத்தி கொடுத்திருக்காங்க. சிம்போனி தமிழர்னு சொன்னா யார நினைவிற்கு வருவாங்க? இளையராஜா அவர்கள். நீங்க தாராளமா இந்த பகுதிக்கு விடையடிக்கலாம். ரெண்டே ரெண்டு பேர் தான் பார்க்க போறோம். முதல்ல பாக்குறது எல்லாமே இளையராஜா அவர்களை பத்தி, அடுத்து பாக்குறது எல்லாமே ஏ ஆர் ரகுமான் அவர்களை பத்தி. அப்ப வினாக்கள் மிக எளிமையாதான் இருக்கும், ஆனா நான் மாற்றி தான் கேட்க போறேன். நேரா இதுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்டா நீங்க வேகமா இளையராஜான்னு சொல்லிடுவீங்க, ஏ ஆர் ரகுமான் சொல்லிடுவீங்க சரிங்களா. அடுத்து நம்ம எளிமையா பாக்கலாம். இளையராஜா அவர்கள் பிறந்த மாவட்டம் தேனி. தேனிக்கார் சரிங்களா. இவருடைய இயற்பெயர் ராசையா சரிங்களா. அப்ப பாருங்க நான் நேரா கேட்டிருந்தேன்னா எளிமையா சொல்லிருப்பீங்க, சர்ச்சு அப்படியே நம்ம திருப்பி கேட்கலாம் சரிங்களா. அப்ப இந்த ராயல் ஃபில்ஹார்மோனிக் அதோட இசைக்குழுவுக்கு இந்த சிம்போனிக் கலையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னாலும் நம்ம இளையராஜா அவர்கள் தான் சரிங்களா. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவரோட முதல் படம் என்ன, அதாவது இசையமைப்பாளரா அறிமுகமான முதல் படம்? அன்னக்கிளி சரிங்களா. அந்த படத்தின் மூலமாக அன்னக்கிளி சரிங்களா, அந்த படத்தின் மூலமாக தான் அறிமுகம் ஆயிருப்பாரு. அதுலயே நிறைய புது புது வகையான மெட்டுகள் எல்லாம் போட்டிருப்பாரு. நேற்றே நம்ம பார்த்திருப்போம் அந்த பா வகைகள்ல இப்ப எந்த பா வகையை அதிகமா பயன்படுத்திருப்பாரு? பா வகை களிப்பா சரிங்களா. களிப்பான்னு சொன்னா நம்மளுக்கு என்ன நினைவிற்கு வரும்? துள்ளலோசை. துள்ளலோசை துள்ளி துள்ளி பாடுவது போல அந்த இசை அமைப்புகள் இருக்கும், துள்ளலோசை எல்லாம் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இவரோட காலகட்டங்கள் அந்த பிறமொழி பாடல்கள் தான் நிறைய கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அது எந்த காலகட்டம் அதெல்லாம் விடுத்து இவர் நம்ம தமிழ் மொழியில தமிழ் பாடல்களா அமையணும் அப்படின்னு விரும்பியிருப்பார். அதிகமான பிறமொழி பாடல்கள் தமிழில் இடம்பெற்ற காலகட்டம் 1970 சரிங்களா. 1970களில் நிறைய பாத்தீங்கன்னா அந்த வானொலிகள்ல இப்பவும் அதை போட்டு காமிப்பாங்க. இந்த மாதிரி ஆங்கில பாடல்கள், பிறமொழி பாடல்கள், கன்னட பாடல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிதான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விடுத்து தமிழ் மொழியில சரிங்களா மிக சிறப்பாக அந்த இசையமைப்புகள் எல்லாம் கொடுத்தவர் யாருன்னு சொன்னாலும் இளையராஜா அவர்கள் தான் சரிங்களா. அப்ப தமிழ் செய்யுளின் யாப்போசை கட்டமைப்புக்குள் இருக்கின்ற இசை ஒழுங்கை புரிந்து கொண்டு திரைப்பட பாடல்களை செவியுணர் கணிகளாகவும் பண்பாட்டு வெளிப்பாடாகவும் மாற்றிய பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்டாலும் இவங்க தான், இளையராஜா அவர்கள் தான். அப்ப என்னன்னு பாத்துக்கோங்க, அந்த சொல்லாடல் முக்கியம். தமிழ் செய்யுளின் யாப்போசை கட்டமைப்புக்குள், அந்த யாப்போசை கட்டமைப்புக்குள்ள இருக்க இசையெல்லாம் ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு மிக சிறப்பா அவர் அந்த இசை அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டு பாடல்கள்லாம் இயற்றிருக்காங்க, பின்னணி எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியணும். தமிழ் செய்யுளின் யாப்போசை அது மிக முக்கியமானது சரிங்களா, நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஜம்மு காஷ்மீர் மக்கள்லாம் எந்த இசையில பாடல்கள் பாடுவாங்க, அல்லது எந்த இன மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஜம்மு காஷ்மீர் சொன்னா எந்த இன மக்கள் நினைவுக்கு வருவாங்க? பஹார் சரிங்களா. அவங்க நிறைய இசை வகைகள் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் பிடித்தமானதாகவும் மதுரை பகுதிகள் மேலிருந்து கீழாக வடபுறம் தொடங்கி தென்புறம் வரைக்கும் இல்ல மிகச்சிறந்த இசை வகைகள் எல்லாம் கொடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இளையராஜா அவர்கள் தான் சரிங்களா. எல்லாருக்கும் பிடித்தமான செவ்வியல் கருத்தோட்டங்களோட அமைய பெற்றிருக்கும். நம்ம முக்கியமா பார்க்க வேண்டும் அந்த இனம் தெரிஞ்சுக்கணும். ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொன்னோம்னா பஹார் இன மக்களோட நாட்டுப்புற இசையில புல்லாங்குழல்ல வழிந்தோடும் பஹாடி முதல் மதுரை மக்களோட கிராமிய இசையிலிருந்து முகிழ்ந்த செவ்வியல் இசை இதெல்லாம் கோலோச்சர மாதிரிதான் அவர் இயற்றிய அந்த பாடல் வகைகள் அமைந்திருக்கும். எதுலனா ஆனந்த பைரவி, ஆனந்த பைரவில அந்த அன்னைக்கிளி உணைத்தேடுதே அப்படின்றதுல அமைச்சிருப்பாங்க சரிங்களா. அதுல தொடங்கி இதுவரைக்கும் எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கும் அப்படின்னு தெரியணும். அந்த இன மக்கள் அப்படின்றது மிக முக்கியமானது. அந்த இசை சொன்னாங்கன்னா பஹாடி, பஹாடி அப்படின்னு சொல்லுவாங்க, பஹார் மக்கள் பஹாடி அப்படின்றது தெரியணும். இவர் நிறைய விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காரு. இப்ப அந்த விருதுகள் ஒவ்வொன்றா சொல்லலாம், யாரு கொடுத்திருப்பாங்க அப்படின்றத நீங்க பதிலளிக்கலாம் சரிங்களா. பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருது யாரு கொடுத்திருப்பாங்க?
இந்திய அரசு தான் பத்ம விபூஷன் கொடுத்திருப்பாங்க. இதே போல நிறைய விருதுகள் ஏ ஆர் ரகுமான் அவங்களுக்கு வரும். இது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது சரிங்களா. கலை மாமணி விருது தமிழ்நாடு, தமிழ்நாடு. லதா மங்கேஷ்வர் விருது எம்பி, மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசம் சரிங்களா. அடுத்ததாக நிஷா தந்தி சங்கீத விருது கேரளம், கேரளம் சரிங்களா. அப்ப இந்தியா அப்படின்றது விபூஷன் நம்ம போட்டுருவோம், கலைமாமணி தமிழ்நாடு போட்டுருவோம், லதா மங்கேஷ்வர் அப்படின்னா மத்திய பிரதேசம் தெரியணும், அது போல நிஷா தந்தி அப்படின்னா கேரளம் தெரியணும். அது போலவே ஒரு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது வாங்கியிருக்காரு, சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதுகளையும் வாங்கியிருக்காரு. முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அந்த நான்கு, அதுலயும் குறிப்பாக மத்திய பிரதேசமும் கேரளமும் திறம்பட பாத்துக்கணும் சரிங்களா. அடுத்ததாக இவர் நிறைய பாடல்கள் இசை வகைகள்லாம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்றோம். இவருடைய இசை தொகுப்பு பெயர் என்ன, இசை தொகுப்பின் பெயர் எப்படி, எப்படி எப்படி பெயரிடுவேன் என்பது இவருடைய இசை தொகுப்பு சரிங்களா. அந்த புல்லாங்குழல் இசைக்கலைஞரா, அடுத்து இன்னொருத்தர் வருவார். புல்லாங்குழல் இசைக்கலைஞர்னா யார சொல்லுவோம், ஹரி பிரசாத், ஹரி பிரசாத். முடிங்க பாப்போம் உங்க பேர் சரிங்களா. ஹரி பிரசாத் சௌராஷியா அவங்களோட சேர்ந்து வெளியிட்ட தொகுப்பு என்ன, மிகச்சிறப்பு, காட்சை தவிர ஏதும் இல்லை. அப்ப நம்மளுக்கு சிறப்பா தெரியணும் எந்த பகுதி அப்படின்றத பிரிச்சு பார்க்க தெரியணும். எப்படி பெயரிடுவேன் அப்படின்றது அவரோடது, இளையராஜா அவர்களோடது. இதுவே ஹரிபிரசாத் சௌராஷியா அவங்களோட சேட்டு எதை எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காட்சை தவிர ஏதும் இல்லை சரிங்களா. இது மிக முக்கியமானது, புல்லாங்குழல் இசைக்கலைஞர்னு சொல்றாங்க. இப்ப இதுலயே இரண்டு மூன்று வினாக்கள் இடம்பெறலாம், மிக முக்கியமானது சரிங்களா. அடுத்ததாக இவங்க அந்த ஆவண புகை ஆவணத்துல நிறைய படங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. நம்ம அந்த ஆவணம் அப்படின்றதுக்கு நேற்று ஒரு மொழிபெயர்ப்பு கூட பார்த்தோம், என்ன பார்த்தோம், டாக்குமெண்ட், டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஆவணம், ஃபைல் அப்படின்னா என்ன பார்த்தோம், கோப்பு, கோப்புகள் அப்படின்னு பார்த்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, இந்தியா 24 மணி நேரம் எனும் ஆவண குறும்படத்துக்கும் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா பின்னணி இசை கொடுத்திருக்காரு. இப்ப பின்னணி இசை எதுல கொடுத்திருக்காங்கன்னா, இந்தியா 24 மணி நேரம் எனும் ஆவண குறும்படம், அது நம்மளுக்கு தெரியும், நம்ம நேற்று பார்த்திருப்போம் டாக்குமெண்ட்ரி பிலிம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ஆவண குறும்படத்துக்கு பின்னணி இசை அமைச்சிருக்காங்க அப்படின்றதை பார்க்கணும். அடுத்ததாக மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசக பாடலுக்கு எந்த, அதற்கான ஒரு பெயர் சொல்லியிருப்பாங்க, டான்ஸ் எனும் இசை வடிவில் இசை அமைச்சிருக்கார், மிகச்சிறப்பு, ஆரட்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதுல. இப்பதான் மாணிக்க வாசகரை பத்தி பார்த்தோம், அவருக்கு தொடர்பான ஒரு தகவலும் கூடுதலாக நம்ம பார்த்தாச்சு சரிங்களா. ஆரட்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இசை வடிவுல இசை அமைச்சிருக்காங்க, அதுவும் மிக முக்கியமானது. அடுத்ததாக ராஜாவின் ரமண மாலை, இளைய ராஜாவின் கீதாஞ்சலி, இந்த தமிழ் இசை தொகுப்புகள் பத்தியும், அது போலவே கன்னட மொழியில எந்த பக்தி இசை தொகுப்புகளையும் வெளியிட்டிருப்பார், மூகாம்பிகை, மூகாம்பிகை சரிங்களா. அப்ப அந்த இசை தொகுப்புகள் நம்மளுக்கு தெரியணும். முதல்ல பார்த்தது ராஜாவோட ரமண மாலை என்பது, இளையராஜாவின் கீதாஞ்சலி அப்படின்றது தெரியும் நம்மளுக்கு சரிங்களா. இது கூடவே இந்த தமிழ் இசை குறிப்புகள், அப்ப மாறுபட்டதுன்னு கேட்டா கன்னடத்துல எது தமிழ்ல எதுன்னு தெரியணும், கன்னட மொழியில மூகாம்பிகை. நம்ம பார்த்தோம்னா மூகாம்பிகைன்றது நம்மளோட பெயர் மாதிரிதானே இருக்கு, அவன் மேற்கண்ட எதுவும் இல்லைன்னு போட்டுருவோம், இந்த மூணு பேர் கொடுத்துட்டாங்கன்னா. அப்ப கன்னட மொழிக்கு மூகாம்பிகை அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அடுத்ததாக இது கூடவே ஆதிசங்கரர் எழுதிய எந்த பதிகம், ஆதிசங்கரர் எந்த பதிகம் எழுதியிருப்பாரு, பக்தி பாடல், ஆதிசங்கரர் சொல்லுங்க, மீனாட்சி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இசை அமைச்சிருப்பாங்க. அப்ப அந்த இசை அமைச்சது யாருன்னு தெரியணும், அதற்கான பாடல் என்னன்னு தெரியணும், அந்த பாடலை இயற்றியவர்கள் யாருன்னு தெரியணும் சரிங்களா. ஆதிசங்கரன் சொன்னா மீனாசி, மீனாட்சி, ஸ்தோத்திரம், அது நம்மளுக்கு தெரிய வேண்டியது. அடுத்ததாக பஞ்சமுகி அப்படின்ற கர்நாடக செவ்வியல் ராகம் வந்து இவர்னால்தான் உருவாக்கியிருப்பாரு, இவர் தான் இதையும் உருவாக்கியிருப்பாரு. அப்ப சிம்போனி தமிழர் பத்தி நம்ம மிக சிறப்பா தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இவரோட இசை நுணுக்கங்கள்லாம் எப்படி இருக்கும், எப்படி இந்த பகுதிகள்லாம் அமைச்சிருப்பாருன்னா, நாட்டுப்புற பாடலோட சேர்த்து புதிய அந்த கலை பாணிகளையும் புகுத்திருப்பாங்க சரிங்களா. அதுவும் நம்ம முக்கியமா பாத்துக்கணும். இவர் வந்து எந்தெந்த பாணிகள்லாம் இயற்றிருப்பாரு, இந்த ராகங்கள் இசையோட அந்த பாணிகள் சொல்லுவாங்க இல்லையா, எந்தெந்த பாணிகள்,
இந்துஸ்தானிலையும் கர்நாடக ராகங்களையும் பயன்படுத்திப்பாங்க சரிங்களா. இந்துஸ்தானி மற்றும் அந்த கர்நாடக ராகங்கள் அப்படிங்கறது நம்மளுக்கு திறம்பட தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக அரைநாள்ல, அரைநாள் அப்படின்னு சொல்லணும் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள அந்த இசையமைச்ச படம் எது? இசையமைத்த படம் மிகச்சிறப்பு. 100வது நாள் அப்படின்றதுக்குதான் ஒரு அரை நாள்லயே அந்த பின்னணி இசை அமைச்சு கொடுத்திருப்பாரு. அந்த படத்தின் பெயர் எதுன்னு கேட்டாங்கன்னா 100வது நாள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அது போலவே இவர் மிக குறைவான எண்ணிக்கையில் ஊடாகவும் நிறைய திறம்பட அமைச்சிருப்பாங்க. 3 சுரங்களை வச்சும் ஒரு தெலுங்கு பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு. அப்ப கேட்கலாம், 3 சுரங்களை மட்டும் வச்சு எந்த மொழிக்கு இசையமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்குல, அந்த தெலுங்குல இருக்க ஒரு பாடலுக்கு இசையமைச்சிருப்பாங்க. அது போலவே 4 இசைக்கருவிகளை மட்டுமே வச்சு இசையமைச்சிருப்பாங்க. அப்ப அந்த எண்ணிக்கை குறைவாயிலும் திறம்பட அந்த பின்னணி இசையையும் அந்த அழகிய ஒரு ஓசைப்பாடுடன் கூடிய பாடல்களையும் கொடுப்பவர் அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்ததாக இவர் வெறுமனே பாடல்கள் மட்டும்தான் பாடுவாங்களா, பின்னணி இசை மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, நூல்களும் எழுதியிருக்காங்க. அப்படி இவர் எழுதிய நூல்களில் ஏதேனும் ஒன்று ஏதேனும் ஒன்று 2 இருக்கு, ஏதாச்சும் ஒண்ணு நீங்க சொல்லலாம் சொல்லலாமே. நன்று, பால் நிலா பாலை, வெட்ட வெளிதனில், முடிச்சிருங்க அந்த சேர்த்து. வெளிதனில் கொட்டி கிடக்குது, அவ்வளவுதான் சரிங்களா. வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது இந்த நூல்களையும் பால் நிலா பாதை அப்படின்ற நூலை எழுதினவர் இவர்தான். இதெல்லாம் புதுமையான தகவல், இவங்க நூல்கள்லாம் எழுதியிருப்பாங்களா அப்படின்ற நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால மிக முக்கியமா பார்க்கணும். அடுத்ததாக பரிபாடல், பரிபாடல்ல நோதிரம், பாளையாள், காந்தாரம் இந்த பண்கள்லாம் இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. இதுல சைவ திருமுறைகள்ல இருக்கிற நம்ம காரைக்கால் அம்மையாரும் இந்த தளங்கள்ல பண்கள்லாம் பாடியிருக்காங்க. இந்தளம் என்பதற்கான பொருள் இந்தளம், நம்ம திருமலை முருகன் பள்ளி பண் இசை மிகச்சிறப்பு. இந்தளம் என்பது பண்ணை தான் குறிக்கும். திருமலை முருகன் பள்ளி படிக்கும் போது இந்த வார்த்தை இடம் பெற்றிருக்கும், இந்தளம் அப்படின்னு படிச்சிருக்கோம் சரிங்களா. இதுவும் மிக முக்கியமானது. அடுத்ததாக தேவாரத்துல எத்தனை பண்கள்ல பாடல்கள் அமைச்சிருப்பாங்க தேவாரத்தில்? 23 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. அப்ப தேவாரம் அப்படின்னா எத்துணை பண்கள்னா 23. இப்ப இதுவே நம்மளுக்கு அந்த பரிபாடல் கேட்டாங்க, அந்த 3 வகைகள் பார்த்தோம் இல்லையா, அந்த நோத்திரம், பாளையாள், காந்தாரம் இந்த பண்கள் வகைகள் எல்லாம் பரிபாடல்ல இடம் பெற்றிருக்கும். தேவாரத்திற்கு 3 அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அடுத்ததாக சாளரபாணி இந்த பண் யார் அமைச்சிருப்பாங்க, எத்தனையாவது திருமுறையில இருக்கும்? 9வது திருமுறை. 9வது திருமுறை, அதுக்கு பெயர் என்ன சொல்லுவோம்? 9வது திருமுறைக்கு பெயர், அந்த பாடல் தொகுப்புக்கு பெயர் எப்படி? திருவாசகம் சொல்றோம், தேவார பாடல் சொல்றோம், திருவிசைப்பா. மிகச்சிறப்பு, திருவிசைப்பா. நன்று. அப்ப யார தொடங்கிருப்பாங்க, 9 பேர் பாடிருப்பாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு, யார் தொடங்கிருப்பாங்க நம்மளுக்கு அந்த ஒருத்த பேர் தெரியும் இல்லையா? திரு யார் சொல்லுவோம் 9வது திருமுறைன்னு சொன்னா ஒருத்த பெயர் நம்மளுக்கு நினைவுக்கு வருமே, திருமாளிகை தேவர் அல்லது திருமாளிசை தேவன் படிப்போம் இல்லையா, அவங்களோட சேர்த்து ஒரு 9 பேர் தான் அந்த திரு விசைப்பா அப்படின்றத இயற்றிருப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு திறம்பட தெரியணும் சரிங்களா. இது நம்மளுக்கு நினைவு இருந்ததுதான் சரிங்களா, அது மிக முக்கியமா பாத்துக்கலாம். அடுத்ததாக மகாத்மா காந்தி அவர் எழுதிய ஒரே ஒரு பாடல் என்ன? சற்று வாய்ப்புள்ள பெயர் நினைக்கிறேன், மிகச்சிறப்பு, நம்ரதா கேசாகர் அப்படின்றதுதான் அவங்க எழுதியது. அதற்கு யார், அந்த இந்துஸ்தானி இசை பாடகர் ஒருத்தரை பாட வச்சு இசை அமைச்சிருப்பாரு. அந்த பாட வச்சவர் யாரு? பாட வைத்தவர் அஜோய் சக்கரவர்த்தி. அவரை பாட வைத்தவர் தானே கேட்டேன், இங்க சொன்ன பெயர் கரெக்ட். என்ன விதை வினா கேட்டிருப்பேன் அப்படின்னா, இந்த பாடலுக்கு இசை அமைச்சு அதை வெளியிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்திருப்போம் சரிங்களா. இளையராஜா அவர்களோட துணையோட தான் வெளியிட்டு இருப்பாங்க. அப்ப இந்துஸ்தானி இசை பாடகர் யாருன்னு கேட்டா நீங்க சொன்ன பேர் சொல்லலாம், சொல்லுங்க பாப்போம் யார் அந்த பாடகர். அஜோய் சக்கரவர்த்தி.
மிகச்சிறப்பு. அஜய் சக்கரபர்த்தி சரிங்களா, அவங்கள பாட வச்சுதான் அந்த இசைக்கோவைய வெளியிட்டு இருப்பாரு. அந்த இசைக்கோவை வெளியிட்டவன் கேட்டா இளையராஜா அவர்கள். இந்த இசை பாடகர் யாருன்னு கேட்டா அஜய் சக்கரபர்த்தி, அவங்களை நம்ம போட்டுடலாம் சரிங்களா. அது மிக முக்கியமா நம்ம பாக்கணும். இந்த சிம்பொனி அந்த இசை அமைப்பதற்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, எவ்வளவு மாதங்கள் ஆகும்னு சொல்றாங்க? ஆறு மாதம் ஆகுமா? ஆனா இவர் எத்தனை நாள்ல முடிச்சிட்டாரு? ஆறு மாதம் பதிமூன்று நாள், வெறும் பதிமூன்றே நாட்கள்ல முடிச்சிருக்கிறாரு. ஆறு மாதம் நடக்க வேண்டிய பதிமூன்று நாள்களை முடிச்சிட்டாரு. இந்த ஆறு மாதம் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்பு படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு இடத்துல எங்க படிச்சோம், ஆனந்தரங்க நாட்குறிப்பு படிக்கிறப்ப இந்த குறிப்பு படிச்சிருப்போம். ஆறு மாதம் என்பது எதற்கு இடம்பெறும்? கப்பல் துறைமுகத்துக்கு வர்றதுக்காக எடுத்துக்கொள்றோம். மிகச்சிறப்பு. அந்த ஐரோப்பாவில இருந்து கப்பல் இங்க வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் ஆகும் அப்படின்றது பாத்துருக்கோம் சரிங்களா. அதை நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா நம்ம அத புத்தக வெளி வினாக்கள்ல இந்த வினா இடம் பெற்றிருந்துச்சு, அதனால அதுவும் நம்ம முக்கியம் இல்லைன்னு நினைச்சிருப்போம். ஆனா அதுவும் முக்கியமான கருத்தோட்டங்கள் தான் சரிங்களா. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே யார பத்தி படிச்சிருக்கோம் அப்படின்னா இளையராஜா அவர்கள் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆஸ்கர் தமிழர், இரண்டு ஆஸ்கர் விருதுகளை ஒரே மேடையில் பெற்றவர் சரிங்களா, அவங்களை பத்தி பார்க்க போறோம். எந்த ஆண்டு வந்து இந்த விருது வாங்கியிருப்பாரு ஆஸ்கர் விருது? ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு, ஆண்டு சொல்லுங்க. 2009 மிகச்சிறப்பு. 2009 தான் அந்த இரண்டு ஆஸ்கர் விருதுகளையும் ஒரே மேடையில் பெற்ற தமிழர் அப்படின்ற பெருமைக்கு உரியவர் சரிங்களா. மிக ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இவங்களோட தந்தையாரும் பார்த்தோம்னா அந்த இசை அமைப்பாளரா தான் இருந்திருப்பாரு. எந்த ஊர் எந்த திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தா மலையாள பாடல்கள்ல இருந்திருப்பாங்க, மலையாள பாடல்கள்ல இவங்க இருந்திருப்பாங்க. இவரு எந்த வயதிலேயே ஹார்மோனியம் இசைக்கிறத திறமையா விளங்கியிருப்பாரு? வயது எத்தனையாவது வயதிலே திறம்பட இசையமைச்சிருப்பாங்க? 4 சரிங்களா. அந்த 4 வயசுலயே வந்து ஹார்மோனியம் இசைக்கிறதுல மிகச்சிறப்பு பெற்றவரா வந்து A.R. ரகுமான் அவங்க இருந்திருப்பாங்க சரிங்களா. இவங்க முதன் முதல்ல அந்த இசையமைத்த படத்தின் பெயர், படத்தின் பெயர் ரோஜா. ரோஜா எந்த ஆண்டு அந்த படம் வெளிவந்திருக்கும், எந்த ஆண்டு வந்து அத பண்ணிருப்பாங்க? 1992 மிகச்சிறப்பு. 1992 என்பது தெரிய வேண்டும். இவர் எத்தனையாவது வரைக்கும் படிச்சிருப்பாரு, எந்த வகுப்பு வரைக்கும் படிச்சிருப்பாங்க? எந்த வகுப்பு வரை படிச்சிருப்பாங்க? 11 வகுப்பு வரை படிச்சிருப்பாங்க சரிங்களா, அது நம்மளுக்கு தெரியணும். அப்ப எந்த வகுப்பு அவ்வளவு 11 வகுப்பு வரையும் படிச்சுட்டுமே அடுத்த தொழிற்கல்வியை வந்து செய்ய போயிடுவாங்க, தொழிற்கல்வி தொடர்பான படிப்புகளுக்குள்ள போயிடுவாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா. இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் எதுல இடம்பெற்றிருந்துச்சு? பிங்கள நிகண்டு. பிங்கள நிகண்டு சரிங்களா. இப்ப நம்ம பிங்கள நிகண்டு பத்தி ஓரிரு தகவல் பார்க்க போறோம். அதுக்கு முன்பே பார்த்தனால சச்சு நினைவு ஊட்டிக்கலாம். இந்த நூல்கள் இருக்க பண்களின் எண்ணிக்கை பிங்கள நிகண்டில் 103. இதற்கு முன்பு 23 பார்த்தோம் இல்லையா, அது எங்க இருந்துச்சு? தேவாரம். தேவாரம் 3 பண்கள் பார்த்தோம் இல்லையா, அது எதுல இருந்துச்சு? 3 பரிபாடல். பரிபாடல் இந்த நோதிரம் அப்படின்றது பாத்துருப்போம் இல்லையா, அது பரிபாடல இடம்பெற்றிருந்துச்சு சரிங்களா. அப்போ முதல் படத்திற்கே இவர் இயற்றிய முதல் படத்திற்கே தேசிய விருது பெற்ற முதல் இசையமைப்பாளர் அப்படின்னு கேட்டாலும் நம்ம இவங்களதான் சொல்லுவோம். அந்த பின்னணி பாடகருக்கும் அதே விருது அதே மேடையில வாங்கியிருப்பாரு. இசையமைப்பாளர் அந்த விருதுலையும் அந்த பிரிவுலையும் முதல் விருது தேசிய அந்த ஆஸ்கர் விருதை வாங்கினவங்க A.R. ரகுமான் அவங்க தான் சரிங்களா. இவரும் எந்த பா வகையில தான் பாடல்கள் இயற்றிருப்பாரு, இசையமைச்சிருப்பாங்க? என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காரு, யார் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். அதேதான் பத்ம பூஷன் யார் கொடுத்திருப்பாங்க? இந்திய அரசு. அவரு வாங்கினது பத்ம விபூஷன், இவருக்கு பத்ம பூஷன். கலை மாமணி யாருதான் தந்திருப்பாங்க? தமிழ்நாடு தான் தந்திருப்பாங்க. கேரளா என்ன விருது தந்திருப்பாங்க? தங்கப்பதக்கம் தந்திருப்பாங்க சரிங்களா, மிகச்சிறப்பு. அடுத்ததாக ஆவாத் சம்மான், இந்த விருது யாரு கொடுத்திருப்பாங்க? உத்தரப்பிரதேஷ் சரிங்களா. ஆவாத் சம்மான்றது உத்தரப்பிரதேஷ். லதா மங்கேஷ்வர்
மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசம். அப்ப அவங்களே வாங்கியிருக்காங்க, இவரு வாங்கியிருக்கான்றது தெரியும். அடுத்ததாக தேசிய இசை விருது ரெண்டு ஊர்ல வாங்கியிருப்பாரு. அந்த ரெண்டு ஊர் சொல்லுங்க பாப்போம். நாடு மொரீஷியஸ்லயும் மலேசியாவிலையும் வாங்கியிருப்பாங்க சரிங்களா. அடுத்து அதே போல சர்வதேச இசை விருது எந்த பல்கலைக்கழகம் தந்திருக்கும்? ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம். சிறப்பு, ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் தான் அவங்களுக்கு சர்வதேச இசை விருது அப்படின்றதையும் கொடுத்திருப்பாங்க. இவர் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள்லாம் படிச்சனால அந்த இணைய வாயிலாகவும் எப்படி அந்த இசை குறிப்புகளை கையாளுவது அப்படின்றையும் தெரிஞ்சவர் தான் மெய்யார் ரகுமான் அவர்கள். அதுவும் நம்மளுக்கு தெரியணும். அந்த மெட்டமைத்து பாடுவதுல இளையராஜா அவர்களுக்கு அடுத்ததாக வைத்து போற்றப்படுபவர் அப்படின்னு பார்த்தாலும் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தான் வருவாங்க சரிங்களா. இவர் எந்தெந்த இதுக்கெல்லாம் இசையமைச்சிருக்கிறாரு? மிக முக்கியமா இரண்டு பாடல்கள், வந்தே மாதரம், ஜனகணமன. மிகச்சிறப்பு, வந்தே மாதரத்திற்கும் ஜனகணமன இதுக்கு வந்து அந்த இசை வடிவத்துல கொடுத்து உணர்வூட்டியவர் அப்படின்றதுதான். இவர் வெறுமனே இந்த தென்னிந்திய மொழிகளுக்கு மட்டும்தானா, தமிழ் மொழிக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்களான்னு இல்ல, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், தென்னிந்திய மொழிகளுக்கும் தன்னோட இசை திறமைய வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றது தெரியும் சரிங்களா. அது போல சூஃபி இசைய அறிமுகப்படுத்தியவர் யார்? இவரே தான் சரிங்களா. அப்ப சிம்போனி தமிழர்னா அவங்கள சொல்லணும், சூஃபி அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஏ ஆர் ரகுமான் அவங்களை சொல்லணும் சரிங்களா. எந்த திரைப்படத்தின் இசைக்காக கோல்டன் குளோப் விருது பெற்றார்? ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படின்ற படத்துக்கு தான் கோல்டன் குளோப் விருது பெற்றிருப்பாரு. தங்க பதக்கம் கேட்டாங்க, கேரளம் சொல்லணும், அவங்க விருது கொடுத்திருப்பாங்க. இந்த கோல்டன் குளோப் என்பது ஸ்லம்டாக் மில்லியனர் என்பதற்கு தான் வாங்கியிருப்பாங்க. அது போலவே கிராமி விருதுகளையும் இவர் வாங்கியிருக்காரு. அப்ப திறம்பட இந்த பகுதியில இருந்த இருவரை பத்தியும் ஒவ்வொரு வினாக்களையும் ஒவ்வொரு வரி வாயிலாக எப்படி வினாக்கள் அமையலாம் அப்படின்றதை பார்த்தாச்சு. அடுத்ததாக உங்களுக்கு கலை சொல்லாக்கம் தான் இருக்கும். அது மிக எளிமையானதான், நம்ம ஒரு முறை வாசிச்சாலே தெரியும். ஆனா மிக முக்கியமான பகுதி, ஏன்னா நம்ம பகுதி ஆளை படிக்கும் போது இந்த கலை சொல்லாக்கம், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து எழுதுவது, எப்படி ஒவ்வொரு சொல்லாடல்களும் கையாள்றாங்க, அந்த ஒவ்வொரு துறைகளுக்கும் எப்படி பெயர்கள் இருக்கும் அப்படின்றத திறம்பட படிக்கணும். மிக முக்கியமா அதிக சிறப்பை எடுத்து இந்த கலை சொல்லாக்கத்தை படிங்க சரிங்களா. அடுத்ததாக நிறுத்தற்குறிகள் பத்தி இருக்கும். அது மிக எளிமையானதுதான், ஏன்னா நிறுத்தற்குறியும் மிக முக்கியமான ஒரு இலக்கண பகுதியில அமைவதுதான். அதை நீங்க திறம்பட பாத்துக்கணும் சரிங்களா. இப்ப இந்த புத்தகத்துல இருக்க வினாக்கள் மட்டும் நம்ம பார்த்திடலாம். கூற்று ஒன்று, தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ஓவியங்களை எஸ் கே கோவிந்தசாமி கண்டறிந்தார், சரியா தவறா? சரி. சரி, அங்குள்ள சோழர் காலத்து ஓவியங்கள் ஃப்ரெஷ்கோ வகையைச் சேர்ந்தவை. சரி, லா என்னும் பெயரில் கவிஞர் ஆத்மா நாம் வெளியிடப்பட்டது, ரெண்டு சொல்லியிருக்காங்க, அது என்ன வெளியிட்டு இருப்பாங்க லா அப்படின்ற பெயர்ல? சிற்றிதழ். சிற்றிதழ். கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது? குற்றால குறவஞ்சி. முன்பே பார்த்ததான் விரியன் அப்படின்றது எதை சொல்லுது? சிலம்பு. 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 திருகு முருகு, தண்டை. தண்டை. நங்கோல் புழு, நஞ்சு. பாடகம். பாடகம். நங்கூல் மன்னிக்கவும், நாங்குள். நங்கூல் அல்ல, நாங்குள். நாங்குள் என்பதற்கான பொருள் மண்புழு. மண்புழு. அடுத்து குண்டல பூச்சி, காளாளி. காளாளி. நம்ம இந்த காளாளி பீழி இடாஞ்சலம், அந்த பேர் தான் அந்த பீழி அப்படின்னு சொல்றது. நம்மளுக்கு தேவையானது காளாளி என்பது. பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளில் ஒன்று சாணல் என்பது சரிங்களா. நம்ம முன்பே சொன்னோம் இல்லையா, இந்த பண்பு தொகையில நல்லாடை அப்படின்றது ஒரு வினாவா இடம் பெறும் அப்படின்னு. அதுல ஈறுபோதல், நன்மை கூட்டல் ஆடை அப்படின்னு பிரியும். ஈறுபோதல் விதிப்படியும் முன்னின்ற மெய்ப்பிரிதல் விதிப்படி இன்னும் வந்து இல்லாம ஆயிடும். அப்ப நல் கூட்டல் ஆடை அப்படின்னு இருக்கும். அடுத்ததாக தனிக்குறில் முன்னொற்றி இரட்டும், மெய் இரட்டும் அப்படின்றது படி நா இல் இல் இரண்டு இல் இடம்பெறும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி நல்லாடை என்று புணரும். அதற்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லாடை தான். இதுதான் ஈறுபோதல், முன்னின்ற மெய்த்திரிதல், தனிக்குறில் முன்னொற்று அந்த இரட்டித்து புணர்ந்து உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி அமைவது நல்லாடை என்பதே பண்பு தொகையில் இடம்பெறும் சரிங்களா. அவ்வளவு. அப்ப மிக சிறப்பா இந்த இயல் நம்ம முடிச்சுட்டோம். இறுதியா நம்மளுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் பத்தி கொடுத்திருப்பாங்க, அதை நீங்க எளிமையா வாசிச்சீங்கன்னாவே புரியும் சரிங்களா. அதை முக்கியமா பார்க்க வேண்டியது
சமரச சன்மார்க்க சபை அந்த நாடக குழுவை உருவாக்கியவர் இவர்னு தெரியணும். நாடகக்கலையின் ஆசிரியர் அப்படின்னும் நம்ம சங்கரதா சுவாமிகளை தான் சொல்லுவோம். இதுவே நாடகக்கலையின் பேராசிரியர் யாரு சொல்லுவோம்? பரிதிமார் கலைஞர் தான் பேராசிரியர். நாடகவியலின் தந்தை தான் பம்மல் சம்பந்தனா, சரிங்களா? அவர் வந்து பம்மல் சம்பந்தனா தான் தந்தை சொல்லுவோம். சங்கரதாஸ் அவர்கள் வந்து ஆசிரியர் பேராசிரியர் அப்படின்னு பரிதிமார் கலைஞர்களை சொல்லுவோம். இந்த பகர வரிசையில வந்து பாருங்க, பகரம் பேராசிரியர் பே அதுல இடம் பெறுது இல்லையா, அப்படி நம்ம நினைவு வச்சுக்கலாம், சரிங்களா? சங்கீத வித்யா மகாஜன சங்கத்தை அமைத்தவர் யார்? ஆபிரகாம் பண்டிதர். மிகச்சிறப்பு, ஆபிரகாம் பண்டிதர். இது ஏன் இங்க கேட்டோம் அப்படின்னா இவரோட தொடர்பு படுத்தி சொல்லியிருப்பாங்க. தத்துவ மீனலோசினி வித்துவ சபை, வித்துவ பால சபை அமைச்சிருப்பாங்கன்னு சங்கரதா சுவாமிகளை சொல்லியிருப்பாங்க. இந்த பகுதி நம்மளுக்கு தெரியும். கருணாமிரத சாகரம் யாருடையது? இசை, இசையோடு தொடர்புடையது. கருணாமிரத சாகரம் ஆபிரகாம் பண்டிதர். அவரேதா, ஆபிரகாம் பண்டிதர். அதுல சாகரம் அப்படின்றதுக்கான பொருள் பார்த்திருப்போம், என்ன பொருள்? சரியானது, ஆபிரகாம் பண்டிதர். சாகரம் என்பதற்கான பொருள் கடலாமன். மிகச்சிறப்பு, கடல் அல்லது ஆழி அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமான பகுதி, சரிங்களா? அப்ப இந்த மொழியை ஆழ்வோம்ல கொடுத்திருக்க ஒவ்வொரு ஆசிரியர்கள் அந்த கவிஞர்களை பத்தி நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். அதையும் நல்முறையில படிங்க, சரிங்களா? ஒரு முறை இந்த பகுதிகளையும் பழைய புத்தகத்தில் இருக்க செய்யுள் பகுதிகளையும் திறம்பட படிச்சுட்டு இன்றைய தேர்வை சிறப்பா எழுதுங்க. வாழ்த்துகள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. நன்றி. நன்றி.